உலகெங்கும் உள்ள என் சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பார்ந்த வணக்கங்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2020. இந்த சனிப்பெயர்ச்சி 2020 திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜனவரி மாதம் 24 இடம் பெயர்கிறார். எங்கிருந்து எங்க மாறுறார் சனி? இதுவரைக்கும் சனி தனுசு ராசியில இருந்து இப்பொழுது மகர ராசிக்கு, அதாவது மகர சங்கராந்தி நம்ம சொல்வோம். சூரியன் தை மாதம் மகர ராசியில நுழையும் பொழுது அதை தை மாதமா கருதப்படுது, தேவர்களுக்கு பகல் பொழுது. அந்த மாதிரி இந்த சனி இந்த தனுர் ராசியிலிருந்து மகர ராசி எட்டும் பொழுது, தன்னுடைய சொந்த ராசிக்கு ஆட்சி பெறும் பொழுது, கால புருஷனுக்கு 10வது வீடான தொழில் வீட்டில் சனி இடம் பெயரும் பொழுது, பல நன்மைகளை உலகளாவிய பலன்களாக தருவார். இந்த சனி பெயர்ச்சியை எப்படி நீங்க புரிஞ்சுக்கணும், இதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல லக்னம் என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். உங்க பிறவி ஜாதகத்துல இந்த சனி அப்படிங்கிற கிரகம் எவ்வளவு வலுவா இருக்கு, எந்த பாவத்துல இருக்கு, யோகரா இருக்காரா அவயோகரா இருக்காரா, சுபரா அசுபரா, என்ன டிகிரியில் இருக்கார், அதாவது என்ன நட்சத்திர சாரம்ல இருக்கார், எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கார், எந்த கிரகத்தின் பார்வையில் இருக்கார், எந்த வீடுகளை பார்க்கிறார், இதை நீங்க முதல்ல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியை உங்கள் லக்னத்தை முதல்ல நீங்க தேர்வு செய்யணும். ஏன்னா லக்னம் ராசிக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, எதை பார்க்கறதே தெரியல. இன்னைக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். லக்னம்ங்கிறது உங்களுடைய ப்ரோக்ராமிங், உங்களுடைய மைண்ட், உங்களுடைய எய்ம், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய டார்கெட், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய எண்ணம், இதெல்லாம் உங்கள் லக்னம் தான். லக்னம் தான் உங்கள் குறிக்கோள். அப்போ உங்களுக்கு முதல்ல ஒரு எய்ம் இருக்கு, ஒரு ஆசை இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, அதை செயல்படுத்தணும், அதை நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறதா லக்னம். அப்போ லக்னம்க்கு இந்த சனியுடைய டிரான்சிட் முதல்ல ஃபேவராக இருக்கா? நீங்கள் மேஷ லக்னமாக இருக்கலாம். அப்போ மேஷ ராசிக்கு இந்த பலன் எப்படின்றத கம்பேர் பண்ணணும். நீங்கள் ரிஷபம், மிதுனம், கடகம் எல்லாமே லக்னத்தை முதல்ல அந்த ராசிக்கு நான் சொல்கிற பலன்களில் அதை லக்னமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிங்க. லக்னத்துக்கு சனி நல்ல மூவ்மெண்ட்ல இருக்காரா, அதுக்கப்புறம் ராசிக்கு வாங்க. ராசிங்கிறது என்ன, எக்ஸிகூஷன் பவர். நீங்க வந்து ஒரு ஆசைப்படுறீங்க, ஒரு எய்ம் இருக்கு, ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு, ஒரு முன்னேற்றத்துக்கு வந்து பிளான் பண்ணுறீங்க, ஒரு தொழில் செய்ய பிளான் பண்ணுறீங்க, இந்த எக்ஸிகூஷன் பவர் தான் ராசியில கொடுக்கும். இப்போ வந்து சனி பெயர்ச்சி சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அந்த ராசிகளுக்குலாம் எக்ஸிகூஷன் ஃப்ரீயா இருக்கும். நீங்க செயல்படுத்தினா தடை இருக்காது, நீங்க அதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா எந்த விதமான எதிர்ப்பு இருக்காது, அதுதான் எக்ஸிகூஷன். ஆனால் லக்னம் ஒருவேளை வீக்கா இருந்து சுய ஜாதகத்திலேயே சனி பலகீனமா இருந்து உங்களுக்கு இந்த டிரான்சிட்ல லக்னத்துக்கு ஃபேவரா இல்லைன்னா பிளானிங் வராது, பிளானிங் கொடுக்காது, அதுக்குண்ட எய்ம் இருக்காது, அதுக்குண்டான சிந்தனை இருக்காது, அதுக்குண்டான சோர்ஸ் இருக்காது. அப்போ எப்படி நீங்க இந்த சனி பெயர்ச்சியை புரிஞ்சுக்கணும்னா, உங்க பிறவி ஜாதகத்தை முதல்ல சனி எவ்வளவு பலம் பெறுகிறா, எவ்வளவு ஸ்கோர் இருக்கு, உங்க ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், தசாம்ச சக்கரம், மூணு இடத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா தசாம்சங்கிறது உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய கரியர், உங்களுடைய வாழ்க்கை, உங்க வாழ்க்கையுடைய நிர்ணயம். நவாம்சம் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கோருடைய அந்த ஃபுல் லெவல். ராசி சக்கரத்தில் இல்லாத வலு கூட நவாம்சம் தான் இன்னும் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இப்போ ராசி, நவாம்சம், தசாம்சத்தை கம்பேர் பண்ணிட்டு, தசாபுதிகளை கம்பேர் பண்ணி, பிறவி ஜாதகத்தில் உள்ள சனியோட ஸ்ட்ரென்த்தை பார்த்து, உங்கள் லக்னத்தை தேர்வு செஞ்சு, அதுக்குறான சனியோட மூவ்மெண்ட் எங்கன்னு கண்டுபிடிச்சி, இந்த ராசிக்கு பலன் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய பலன்கள் தெளிவாக உங்களுக்கு புரியும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் கமெண்ட்ஸில் கொடுத்துருந்தாங்க, ஏன் இவ்வளோ அட்வான்ஸில் போடுறீங்க குரு பேச்சு, ஏன் இவ்வளோ அட்வான்ஸாக போடுறீங்க, நவம்பர் மாதம் வரதுக்கு இப்போ ஏன் போடுறீங்க, சனி பெயர்ச்சி இப்போ 2020 ஜனவரி மாதம் வரதுக்கு ஏன் இப்போ போடுறீங்க? அதுக்கு கிளியராக விளக்கம் கொடுக்குறேன். ஒரு குழந்தைய வந்து நீங்கள் ஸ்கூலில் வந்து சேர்க்க போகிறீங்க, June 1 சேர்க்க போகிறீங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான யூனிஃபார்ம், புக்ஸ் எல்லாமே முன்னாடி தான் நம்ம வாங்குவோம், 1 மந்த், 2 மந்த் முன்னாடி. அந்த மாதிரி இப்போ சனி பெயர்ச்சி ஜனவரி மாதம் வரும்போது நான் ஜனவரி மாதம் அப்லோட் பண்ணோம்னா நிறைய பேருக்கு வந்து விசா ப்ராசஸ், ஃபாரின் ட்ராவல், வேலைக்காக ட்ராவல் பண்ணுறது, படிப்புக்கு முயற்சி எடுக்கிறது, கல்யாண பலன் பண்ணுறது, வீடு கட்டுறது, புதுசாக தொழில் தொடங்குறது, இதெல்லாம் வந்து சொன்ன உடனே நம்ம செயல்படுத்திக்க முடியாது. ஒரு 6 மாதம் முன்னவே இந்த சனியுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அந்த பார்வையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ இதை ஏன் முன்னாடி கொடுக்குறோம்னா, அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த திட்டமிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் இயர் வரப்போதா சனி மாறப்போறா, நம்ம இப்போவே கிரவுண்ட் ஒர்க் பண்ணிக்கணும். கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சனி டிரான்சிட் ஆகும்போது நம்ம எடுத்துக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ முன்னே நம்ம போடுறமே தவிர வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஸோ 7.5 லட்சத்துக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ், கிட்டத்தட்ட அரௌண்ட் 8 லேக்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. மேஷராசி சனி பெயர்ச்சி பலன்கள். மேஷராசி இந்த 2020 வருஷம் ஜனவரி மாதம் 24 மேஷராசிக்கு சனி எங்கே இடம் மாறுகிறார்? தனூர்லேருந்து மகரத்தை தொடும்பொழுது இந்த மகரம் அப்படிங்கிறது மேஷம்க்கு 10வது வீடு. ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா, கெரியர், ஜாப், உங்களுடைய பிஸ்னஸ், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஃபாரின் ட்ராவல், வெளிநாடு யோகம், விசா, எஜுகேஷன்,
ஒரு நியூ ஜேர்னி இன் லைஃப், ஒரு நியூ பிகினிங், ரெக்கவரி, எதெல்லாம் நீங்கள் எழுந்தீங்களோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறது, இதெல்லாம் தான் இந்த மேஷத்துக்கு முதல் யோகத்தை கொடுக்க போகிறார். ஸோ மேஷத்துக்கு இந்த சனி செய்யக்கூடிய முழுக்க முழுக்க என்ன வேலையை பண்ண போகிறாருன்னா, அவர் தான் உங்களுக்கு தொழில் கிரகம், அவர் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் லாப கிரகம். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய ப்ராஃபிட்டை கொடுக்கறது தான் அந்த சனியுடைய வேலை. மகரத்தில் சனி வரும்பொழுது மேஷத்துக்கு என்ன செய்வார், இது வரைக்கும் வேலையே இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுப்பார், இது வரைக்கும் தொழிலில் எந்த சாதனையும் பண்ணல, எந்த ஒரு கஷ்டத்துமே அனுபவிச்சிருக்கோன்னா அவங்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பார். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும், ரொம்ப நாளாக பிளான் இருந்தால் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வைப்பார், அதுதான் சனி. இது வந்து மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க செய்யக்கூடிய சனி பலன். அடுத்தது இந்த சனி என்ன மாதிரியான பலன்கள் இன்னும் தூண்டி வைப்பார். சனியுடைய பார்வை எடுத்துங்க, மீனம் சனியுடைய பார்வை, அடுத்தது கடகம் சனியுடைய பார்வை, உச்ச வீடான துலாம், இந்த வீடுகள் இந்த சனியுடைய பார்வைகள் என்ன செய்யும். மேஷத்துக்கு 12 இடமான மீனத்தில் சனி பார்வை இருந்தால் பயணங்களில் வெற்றியை கொடுப்பார். வெளிநாடு பயணம் எடுக்கணும், விசா வேணும், கவர்மெண்ட் அப்ரூவல் வேணும், அரசாங்க அதிகாரிகளாக பதவி உயரணும், அரசியலில் வந்து பதவி வேணும், ஒரு ஆளுமை தன்மையோடு இருக்கணும், மேனேஜ்மெண்ட்டில் போகணும், ஹையர் பொசிஷனில் போகணும், உயர்வு வேணும், ஹைக் வேணும், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கணும், ஷிஃப்ட் வேணும், எல்லாத்துக்கும் இந்த சனியுடைய மீன பார்வை பலன் கொடுக்கும். அதே சனி கடகத்தில் பார்வை, கடல் கடந்து செல்லக்கூடிய பலன், கடல் கடந்து சென்று கல்வி, ஒரு படிப்புக்காக போகிறீங்க, வேலைக்காக போகிறீங்க, ட்ரைனிங்காக போகிறீங்க, உன்னை கற்றுக்கிறதுக்காக போகிறீங்க, இதெல்லாம் இந்த சனியுடைய பார்வை கடக வீட்டில் பதியும் போது ஏற்படக்கூடிய பலன்கள். கடல் வழி தொழில் செய்கிறவங்க ரொம்ப ஃபேவராக இருக்கும், பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப்க்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். மேஷமே பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெட் ரிலேட்டட் பிஸ்னஸ், மேஷம் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பூமி சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது, பில்டிங், டெவலப்பர்ஸ், டாக்டர்ஸ், யூனிஃபார்ம்டு சர்வீசஸ் காவல்துறை, இராணுவம், ப்ளஸ் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் முக்கியமான இந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறைகள்லாம் இந்த மேஷம் தான். சிஎம்டின்னு சொல்கிறது பூமி சம்மந்தப்பட்டது, அதுக்குள்ள அப்ரூவல்ஸ் கொடுக்குறவங்க, வளர்ச்சி துறைகள், டெவலப்மெண்ட், அர்பன் டெவலப்மெண்ட், இந்த டெவலப்மெண்ட் சோர்ஸஸ்க்கெல்லாம் மேஷம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு வீடு. அரசியல், அப்போது மேஷம் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு இந்த சனியுடைய இந்த என்ட்ரி மிக பலமான ஒரு என்ட்ரி, ஹையஸ்டான ஒரு பதவிகள் கொடுக்கக்கூடிய ஒரு பலத்தை கொடுக்கும். சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது அந்த மேஷத்துக்கு அது 7வது வீடு, தொழில் கூட்டாளிகள் வர்றது, தொழில் கூட்டாளியால் ஒரு லாபம் அடையிறது, பங்குகள் கிடைக்கிறது, முன்னேற்றம் அடையிறது, தொழிலுக்கு தொழில் ஸ்தானமான துலாமில் சனி பார்வை விழுந்தால் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அடையிறது. மெயினாக மேஷத்துக்கு கரியர் அண்ட் ப்ராஃபிட் தான் மெயினாக கொடுக்கும், சேஞ்ச் இன் லைஃப். இந்த சனி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், அதுதான் விதி கிரகம், அதுதான் வாழ்க்கை கிரகம், அதுதான் கர்ம கிரகம். நாம் என்ன கர்மம் செஞ்சோமோ அந்த கர்மத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும், நம்மளோட விதி என்னவோ அந்த விதிப்படி நல்ல பலனை கொடுக்கும். நாம் என்ன தொழில் செய்யணுன்றது இந்த சனி தான் டிசைட் பண்ணும். ஒரு ஜாதகம்ல சனி வலுவாக இருந்தால் பிஸ்னஸ், அந்த ஜாப் கரியர் வந்து கிளிக், பாசிட்டிவ், ஹெல்த், லாஞ்சிவிட்டி, ஆயில் பாவம், ஆரோக்கிய பாவம், எல்லாமே சனி தான். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரி, சப்போஸ் நீங்கள் மேஷ லக்னம், சனி சூப்பர் மூமெண்ட்ல இருக்கார், ராசியும் மேஷமா இருக்கு, எக்ஸலண்டா பலன் கொடுக்கும். ஒருவேளை ராசி வந்து இந்த சனி அன்ஃபேவரபுளா போற ராசிக்கு எங்கன்னா வந்ததுன்னா பிளான் நல்லா இருக்கும், எக்ஸிகியூஷன்ல சில தடங்கள் இருக்கும், பட் நடக்கும். ஏன்னா லக்னம் ரொம்ப முக்கியமானது. ஸோ மேஷம்க்கு இந்த சனியுடைய பேச்சு, சனியுடைய ஆளுமை தன்மை, இதுவரைக்கும் கூட ஒரு பாக்கியஸ்தானத்தில் இருந்தார், பட் சில ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, சில விஷயங்கள், ஒரு டல்னஸ், சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் கொஞ்சம் போயிருக்கும். பட் இந்த முறை இந்த மேஷத்துக்கு வரக்கூடிய சனி பெயர்ச்சி 3 கடப்பார். ஏன்னா கிட்டத்தட்ட 3 இருப்பார். லாஸ்ட் 2017 January 26 இந்த சனி பெயர்ச்சி நடந்தது திருக்கணித பஞ்சாங்கப்படி. அது வந்து ஒரு அட்வான்ஸ் டிரான்சிட், மறுபடியும் பின்னாடி வந்து மறுபடியும் முன்னாடி அந்த மாதிரி நடந்ததுனால இந்த முறையும் கிட்டத்தட்ட ஒரு 3 இருக்கும். இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி சூரியனுடைய நட்சத்திரத்தை ஃபர்ஸ்ட் என்ட்ரி, உத்திராட நட்சத்திரத்தில் சனியுடைய என்ட்ரி. மேஷத்துக்கு சூரியனுடைய ஸ்டாரில் வந்து சனி போகும்பொழுது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸில் உள்ளவங்களுக்கு ஒரு புகழ், மரியாதை, உயர்வு கிடைக்கும். அடுத்தது சந்திரனுடைய ஸ்டாரில் திருவோணத்தில் சனியுடைய என்ட்ரி. இந்த திருவோணத்தில் சனி போகும்பொழுது கடல் கடக்கிற யோகங்கள், கடல் கடந்து செல்லும் பயணங்களில் வெற்றி, விசா ப்ராசஸ்லாம் கிளிக் பண்ணி கொடுக்கறது, ஃபாரின்லேருந்து வரண் அமையிறது, இல்லை நீங்கள் போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலமாக அமையிறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு பலன் கொடுத்துரும். அதே சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது மருத்துவத்துறையை சார்ந்தவங்க, யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், பில்டர்ஸ், டெவலப்பர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும். அப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி கிட்டத்தட்ட மேஜர் பார்ட்டை வந்து ரூல் பண்றார். மெயினா நம்மளுடைய கரியர், விமன்ஸா கூட இருக்கட்டும், இது வரைக்கும் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தவங்க கூட வீட்டில் சின்னதாக ஒரு தொழில் பண்ணலாமான்னு ஐடியா வரும், ஒரு ஆன்லைன்ல ஏதாவது பண்ணலாமான்னு தோண வைக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபேக்கல்ட்டி மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியை பணியை செய்யலாமா அப்படின்னு தோணும், சின்ன சின்ன சேவை பண்ணிட்டு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாமு கூட ஐடியா வரும்.
சனி பத்துல வந்தா ஃபர்ஸ்ட் சுறுசுறுப்பா இருப்பாங்க, அதிகமா உழைப்பாங்க, அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஹெல்த் இம்ப்ரூவைஸ் ஆகும், நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். சில விரயங்கள்லாம் தொழிலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ பிசினஸ்க்காக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுறாங்க, ஒரு ஆஃபீஸ் எடுக்கிறாங்க, ஒரு அவங்களுடைய ஒரு புதிய ஒப்பந்தங்களை வந்து கையெழுத்து போடுறாங்க, புதிய நபர்களை சந்திக்கிறாங்க, கான்டெக்ட் பெருசாகுது, புகழ் கிடைக்குது. இந்த மாதிரி அடையாளப்படுத்துறது எல்லாமே மேஷத்துக்கு சனியுடைய பயிற்சி 100% கொடுக்கும். ஸோ சனி மேஷத்துக்கு ஒரு சுப யோகம் பெற்ற ஒரு பயிற்சி. உங்கள் சுய ஜாதகமும் வலுவாக இருந்து சனி யோகம் பெற்றிருந்து, நல்ல தசாபுதி காலங்கள் இருந்து, சுய ஜாதக லக்னத்துக்கு சனி யோகராக இருந்து இந்த டிரான்சிட் நடக்குதுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த கம்பாரிசன் 100% மன திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். வாழ்த்துக்கள். ரிஷபம் ராசி சனி பெயர்ச்சி 2020. இந்த 2020 ஜனவரி மாதம் 24 திருக்கணித பஞ்சாங்கப்படி சனியுடைய பெயர்ச்சி ரிஷபம் ராசிக்கு அதிர்ஷ்டமா, யோகமா, முன்னேற்றமா, பாக்கியமா என்ன? ரிஷபம் காலபுருஷனுக்கு 2வது ராசி ரிஷபம். ரிஷபம் சுக்கரனுடைய ஒரு ராசி. இனிமை, சாந்தம், கலைகள், கலைத்துறைகள், இதில் வந்து அதிகமான பெயர் புகழ் எடுக்கக்கூடிய ஒரு ராசி ரிஷபம். ரிஷபத்தில் உள்ள கோள்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அழகான முகபாவத்தை கொடுக்கும், ஈர்ப்பை கொடுக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த சனியுடைய பெயர்ச்சி, நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தாலும் இது சூப்பராக நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். ரிஷப ராசிக்குள்ளான பல லக்னத்துக்கும் நீங்கள் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். சனி மகரத்தை தொடும் பொழுது ரிஷபத்துக்கு 30 ஒரு முறை இந்த மகரத்தை சனி எட்டும் பொழுது ரிஷபத்துக்கு அந்த காலகட்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய முன்னேற்றங்கள், வளர்ச்சிகளை கிளீனாக கொடுப்பார் உங்களுக்கு. ஏன் பண்ணுவார்? ரிஷபத்துக்கு முழு முதற் யோகர், தர்ம கர்மாதிபதி யோகம், பரிபூர்ண யோகம், பாக்கியம், இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த சனி தான். சனி ஒருவர் தான் ரிஷபத்துக்கு முழுமையான யோகம். நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்திலேயே நீங்கள் ரிஷப லக்னத்தில் பிறந்து சனியும் புதனும் சுக்கரனும் யோகமாக இருந்துட்டாங்க, நான் சொன்ன மாதிரி 1, 4, 7, 10, 1, 5, 9 இருக்காங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டான பலன் கொடுக்கும். இதில் ரிஷபத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும், சில சமயத்தில் ரேராக வரும். ரிஷப லக்னத்தில் பிறந்து செவ்வாய் சனி சேர்க்கை இருந்ததுன்னா பெரிய ராஜயோகம். அதுலேயும் 10 9 இடத்தை செவ்வாய் உச்சம் பெற்று சனி ஆட்சி பெற்றால் மிகப்பெரிய யோகம், அரசியலில் பெரிய லெவலில் இருப்பாங்க. இதெல்லாம் ரிஷபத்துக்கு கொடுக்கும். அப்போது இந்த பாக்கிய சனி என்ட்ரி என்ன பண்ண போகுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணும், லக்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இது வரைக்கும் ஃபாதருக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தது, ஃபேமிலி ஸ்பிளிட்டாக இருந்தது, ஃபேமிலி ரொம்ப ஒரு கண்டிஷன் வந்து பேடாக, கசப்பான அனுபவங்கள், கணவன் மனைவி பிரச்சனைகள், பிரிவுகள், கசப்புகள், நோய்கள், வருத்தங்கள், கடன்கள், இதெல்லாம் அதிகமாக வந்திருக்கும். ஏன்னா ரிஷபத்துக்கு முன்னாடி 8வது வீட்டில் சனி இருந்து பெருசாக கெடுக்கலனாலும் சிறுசாவது கெடுத்துருவார். கொஞ்சம் பணத்தை இழக்க வைப்பார், கொஞ்சம் நம்பி ஏமாற வைப்பார், நோய்களை கொடுப்பார், சிகிச்சைகளை எடுக்க வைப்பார், இதெல்லாம் வந்து சனி கொடுக்கறது. அப்போது சனி 8வது இடத்துலேருந்து கடன்களையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிடும், பில்ட் பண்ணிவிடும். ஏன்னா குருவுடைய வீடு இல்லையா, குரு உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி, அப்படியே கடனை வந்து ரைஸ் பண்ணிகிட்டே வந்துடும், நிறைய டெப்ஸ் வந்து அப்படியே கழுத்து நெரிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ரிஷபமுக்கு இந்த மகரஸ்தில் சனி என்ட்ரி ஆனார்னா அவருடைய ஃபஸ்ட்டு பார்வை, நேர்கோட்டு பார்வை கடகத்தில் விடும். அந்த கடக வீடு ரிஷபத்துக்கு 3வது வீடு. அந்த 3வது அப்படிங்கிறது உங்களுடைய கான்டாக்ட்ஸ், உங்களுடைய சகோதர பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களோட பெனிஃபிட்ஸ், உங்களோட ஓவர்சீஸ் ட்ராவல், உங்கள் ஓவர்சீஸ் பிஸ்னஸ், உங்களோட எக்ஸ்பான்ஷன், உங்களோட நாலேஜ், உங்களோட ஃபேம், நேம், அவார்ட்ஸ், இதெல்லாம் அந்த சனி கொடுப்பார். சூப்பராக வேலை செய்வார். அதுக்கப்புறம் ரிஷபம்க்கு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை வாரி வழங்குவார். சனியுடைய பார்வை மீனத்தில் விழும்பொழுது லாபஸ்தானமான 11வது இடம் மீனம். யாருக்கு? ரிஷபம்க்கு. அப்போ மீன வீட்டில் சனியுடைய பார்வை பதிச்சிருந்தா அதிகமான லாபங்கள், குவிச்சல்கள், அதாவது லாப குவியல்கள் சொல்கிறோம். அந்த லாப குவியல்கள் வந்து பயங்கரமாக வரும். இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 10,000 தான் உங்கள் வருமானம்னா அது அப்படியே ஒரு 5 மடங்கு 50,000 மேலே கொண்டு போகும். ரிஷபத்துக்கு அவ்வளோ பெரிய யோகத்தை கொடுக்கும். அது 100 கூட இருக்கலாம், 10 கூட இருக்கலாம், அது அவங்கவுங்களோட சுயஜாத ஸ்ட்ரென்த்தை பொறுத்திருக்கு. ஆனால் டெஃபினட்டாக மல்டிபிள் டைம்ஸ் இன்கம் வந்து ரைஸ் ஆகக்கூடிய டைம் தான் ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சனியுடைய இந்த டிரான்சிட். இந்த மகரத்தில் வரக்கூடிய சனி அவரே உங்களுக்கு ஜீவனாதிபதி, தொழில் கிரகம். அந்த சனியுடைய பார்வை துலாமில் விழுது பாருங்க. இந்த துலாமில் சனியுடைய பார்வை விழுந்தா கடன் நிறைய வாங்கியிருப்பீங்க இல்லையா, நல்லா அப்படியே இவ்வளோ தூரம் ரைஸ் ஆகிருக்கும், கழுத்து வரைக்கும் கடன் இருக்கும், தலை மட்டும் தான் வெளியில் காட்ட முடியும், ஆனால் ஒன்றுமே பாக்கெட்டில் பணம் இருக்காது, அந்தளவுக்கு கடன் வரும். இந்த கடன் என்ன பண்ணுவார், இந்த சனியுடைய பார்வை இந்த துலாமில் விழும்பொழுது இந்த துலாம் 6வது வீடு இல்லையா, அவருடைய பார்வை என்ன பண்ணோன்னா அந்த எதிரிகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், தடைகள், தாமதங்கள், கடன்கள், நோய்கள் அப்படியே மடமடமடம் குறைச்சிடுவார். அவருடைய பார்வையுடைய சக்தியே அதுதான். இந்த முறை உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையை குறைக்கிற இடத்துல சனியுடைய பார்வை விழுது, இதெல்லாம் ஒரு பெரிய பலம். அடுத்தது இந்த சனியுடைய இடம், சனியுடைய நகர்வு, நட்சத்திர சார ரீதியான நகர்வு,
அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த மூன்று நட்சத்திரங்களில் சனியுடைய பிரவேசம் சூரியனில் சனி போகும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல வசதி வாய்ப்புகளை வாழ்க்கையில் கொடுப்பார். அடுத்தது இந்த சனி உயர்ந்த அதிகார பதவிகள், முன்னேற்றங்கள், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மாற்றங்கள், நிம்மதியை கொடுப்பார். கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்க்காக காத்திருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணி கொடுத்துருவார். அரசியல் அரசாங்க துறைகளில் உள்ளவங்களுக்கு மேன்மைகளையும் வளர்ச்சிகளையும் கொடுப்பார். கடல் கடந்து செய்யும் தொழிலில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் மெயினாக, கனரக வாகனங்கள் மூலியமான தொழில், லாஜிஸ்டிக்ஸ், இந்த மாதிரி துறைகளில் உள்ளவங்களுக்கு எக்ஸலண்ட்டாக பலன் கொடுப்பார். காஸ்ட்லியான பொருளில் வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணிங்கன்னா சிறப்பான பலனை கொடுப்பார். சனியுடைய அடுத்த இந்த சந்திரனுடைய நட்சத்திர நகர்வு பயணங்கள், செய்யாத பயணங்கள்லாம் பண்ண வைக்கும். உலகம் சுற்றும் வாலிபனாக உங்களை மாற்றும். வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகள் கூட அதிர்ஷ்டத்தை பெறும், பாக்கியத்தை பெறும் காலம். இது வரைக்கும் அவமரியாதைகள் நடந்தது, குடும்பத்தில் வந்து யாரும் மதிக்கலை, யாரும் எங்களை வந்து பெருசுப்படுத்தலை, எங்களை வந்து புண்படுத்தியிருக்காங்கன்னா கூட அவங்க கூட இனிமையாக பேசக்கூடிய காலம், மாறும் காலம் இந்த சனியுடைய பெயர்ச்சி காலம். அந்த சனி அவிட்ட நட்சத்திரமான அந்த மூன்றாவது நட்சத்திரத்தில் மகரத்தை டிராவல் பண்ணும் பொழுது வாழ்க்கை துணை வழியே உங்களுக்கு உயர்வுகளை கொடுக்கும். நீங்கள் நல்லா கவனிங்க, ரிஷபத்தில் மூணு நட்சத்திரம் இருக்குது. ஒன்று வந்து கிருத்திகா நட்சத்திரம், இன்னொன்று வந்து ரோகிணி நட்சத்திரம், இன்னொன்று வந்து மிருகசீரிட நட்சத்திரம். இந்த மூன்று நட்சத்திரங்களும் சூரியன், சந்திரன், செவ்வாய், அதே சனி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்க போகிறார். இதில் எந்த நட்சத்திர சாரமில் உங்கள் லக்னம் கணிஞ்சிருந்தாலும், நட்சத்திரம் கணிஞ்சிருந்தாலும், ராசி கணிச்சிருந்தாலும், இந்த சனியுடைய நகர்வு மிகப்பெரிய பலம், யோகத்தை வாரி வழங்கும் ஒரு காலம், நற்காலம், பொற்காலம். ஸோ ரிஷபம் ஒரு இந்த கிளீன் ஸ்வீப் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி என்ன நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ, என்ன நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ, ஜனவரி மாதம் வந்தவொடனே எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா பிக் ஹிட், சக்ஸஸ், ஃபேம், ஹாப்பினஸ், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான, யோகமான, பொருள் செல்வம் நிறைந்த, சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய அழகான ஒரு காலம். இது வரைக்கும் ரிஷபத்துக்கு கல்யாணத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தடை. ஏன்னா ரிஷபத்துக்கு எட்டில் சனி இருந்தாலும் மேரேஜ் நடக்கக்கூடாது, கல்யாண லைஃப்பில் பிரச்சனை கொடுக்கும், அதெல்லாம் வந்து காம்ப்ரமைசஸ் கொண்டு வந்துடும், வழக்குகள் சாதகமாக மாறும், பழி போட்டவங்க கூட இனிமேட்டு பொழுது பேசக்கூடிய அந்த வாய் மாறும். அடுத்தது உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு எட்டாம் இடத்துல உள்ள சனி நோய்களிலிருந்து நிவர்த்தியை கொடுக்கும், உறவுகளில் வந்து ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், காதல் இனிமையாக மாறும், அனைத்தும் சுபம் பெறும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி சனி பெயர்ச்சி 2020. இந்த 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருக்கடித பஞ்சாங்கப்படி இந்த சனியுடைய பெயர்ச்சி மிதுன ராசிக்கு என்ன பலனை தரும்? நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு, ஐயோ அஷ்டமத்து சனியாச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா, தோல்விகளை கொடுக்குமா, அவமானங்களை கொடுக்குமா, கஷ்டங்களை கொடுக்குமா? எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்தில் செல்லும் காலம் மிதுனத்துக்கு அஷ்டமத்து சனி. அப்போ அந்த அஷ்டமத்து சனி என்ன பண்ணுவார்? விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துவார். முதல்ல பார்க்கும்போது ஒரு பயம் மாதிரி, ஒரு ஏதாவது எதிர்மறையான செய்திகள் வந்துடும்ன்ற பயத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அதுவே ராஜயோகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கொண்டு போயிடுவார். அதுதான் வந்து விபரீத ராஜயோகம். எட்டுக்குடையவன் எட்டாம் இடத்தில் சென்றால் தொழிலில் மாற்றம், வேலையில் உத்தியோகத்தில் ஒரு சேலஞ்சஸ் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் லக்னம் மேஷம் அல்லது ரிஷபம்ல இருக்குது, இல்லை விருச்சிகம்ல இருக்குது, அப்போது லக்னப்படி சனி நல்ல நகர்வு, ராசிப்படி அந்த எக்ஸிகூஷன் பலனில் வந்து சனி எட்டாம் இடத்துக்கு நல்ல சின்ன சின்ன தடைகளை கொடுத்து நகர்த்தி விடுவார். சந்திரனுக்கு எப்பெல்லாம் அந்த எட்டாம் இடத்துல சனி வருதோ, உங்கள் ஜனகாலத்தில் சந்திரன் நின்ன வீட்டில் இருந்து, அதான் மிதுன ராசி, அதுக்கு எட்டாம் இடத்துல சனி வருதோ, இந்த மைண்டு வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தும். அதை தவிர வேற இன்னும் பெருசாக ட்ரபிள் பண்ணாது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு மிதுனத்துக்கு, அல்லது நீங்கள் மிதுன லக்னமாக சேர்ந்திருந்தாலும் கூட, இது வந்து ஒரு யோகமான இடமாக தான் கருதப்படுது. சொந்த வீட்டில் சனி, அதுவே ஒரு பெரிய ப்ளஸ். சரி, யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் மிதுன ராசியில் பிறந்துட்டீங்க, எல்லாருக்குமே அப்போ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா, விபரீத ராஜ்யத்தை கொடுத்துருமானா? இங்கே தான் நீங்கள் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணோம். உங்கள் சுய ஜாதகத்தில் சனி ஸ்ட்ராங்காக இருக்காரா, யோகமாக இருக்காரா, எந்த அளவுக்கு வலுவாக இருக்காரு அதை கண்டுபிடிங்க. அப்படி நல்லா இருக்காருன்னா இந்த எட்டாம் இடத்துல போகிற சனி வந்து டெஃபினட்டாக நல்ல பலனை தான் கொடுப்பார். பர்த் சார்ட்ல ஒருவேளை சனி கொஞ்சம் சரியில்லாத இடத்துல இருக்காரு, பவர் கம்மியாக இருக்காரு, வீக்காக இருக்காரு, ஷட்பல ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்காரு, திசையில கொஞ்சம் நல்லா இல்லை, சாரம் நல்லா இல்லை, ராவுக்கு இதோட இணைஞ்சிருக்காரு, அப்படி ஏதாவது இருந்தால் இந்த எட்டாம் இடத்துல போகக்கூடிய சனி ஒரு பிசினஸ் ஆப்ஷன் வரும், இல்லைன்னா தொழில் பண்ணுறதுக்கு யாராவது இன்வெஸ்ட்மெண்ட் பணம் கேட்பாங்க, பணம் கேட்டு உதவி கேட்டு வருவாங்க, கடன் வாங்க வைக்கும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது, சேஃப். நான் சொல்கிறது சுய ஜாதகத்தில் சனி வீக்காக இருக்கிற பட்சத்தில், ஒருவேளை சுய ஜாதகத்தில் சனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காருன்னா இந்த சாட்டனுடைய மூவ்மெண்ட்டை நினச்சி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக காத்திருக்கலாம், நல்ல பலன்கள் ஏற்பாடு கொடுக்கும். அதுவே எட்டில் சனி போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வீட்டை விட்டு வெளியில் போயிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனா இப்போ வேறு இடத்துல வேலை கிடைக்குது, வேறு ஊரில் கிடைக்குது, பெங்களூரில் கிடைக்குது, ஹைதராபாத்தில் கிடைக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து கேரளாவில் கிடைக்குது, டெல்லியில் கிடைக்குது, அப்போ நீங்கள் மூவ் பண்ணி தான் ஆகணும், ஃபேமிலியை பிரிஞ்சு தான் ஆகணும். இதுதான் எட்டாம் இடம்னு சொல்கிறது.
நிறைய பேருக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ராசிப்படி சனி எட்டாம் இடத்துல போகும்பொழுது நிறைய பேருக்கு என்ன செய்யணும், அந்த ஃபேமிலியை விட்டு தனியாக வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டு பண்ணிடும். இப்போ ஃபாரின் போகிறீங்க, ஃபாரின்ல தான் நீங்கள் வேலை பண்ணி ஆகணும், ஃபேமிலியை உடனே அழைச்சிட்டு போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ நெருக்கடிகள் இருக்கும், பிளானிங் இருக்காது, அந்த இடத்துடைய புரிதல் புரியாது, லாங்குவேஜ் புரியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த சனி எட்டாம் இடத்துல போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள். அதே மாதிரி ஃபாதருடைய ஹெல்த்து, ஃபாதருடைய ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. எயித் ஹவுஸ் அப்படிங்கிறது நைன்த் ஹவுஸ் லார்டு உங்களுக்கு சனி தான், ஒன்பது கூடிய கிரகமும் சனி தான். இந்த ஒன்பதுக்கு அதிபதி அப்பாவுடைய இடம்னு சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு அதிபதி எட்டாம் இடத்துல வரும்போது அவருக்கு ஹெல்த்து, அவருக்கு சின்ன சின்ன நோய்கள் விபத்துகள்லாம் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி எட்டாம் இடங்கிறது நம்பி எங்கேயாவது போய் ஏமாற வைக்கும். ஸோ யாராவது பணம் கேட்டு வராங்கன்னா ரொம்ப உஷாராக இருங்க. ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திங்க, உங்கள் சுய ஜாதகத்தோட நேர காலத்தெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் பணம் கொடுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லைனா குவைட்டாக இருங்க, அது நல்லது. ஏன்னா மகர வீட்டில் சனி போகும்போது யாரையாவது வந்து பிஸ்னஸை தூண்டிக்கிட்டே இருக்கும், நம்ம தொழில் பண்ணிடலாம், பிஸ்னஸ் பண்ணி பார்த்துடலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலாம், என் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு, என் ரிலேஷன் சொல்லிட்டாரு அப்படின்னு வந்து யோசிக்க வைக்கும். ஆசையை வந்து பயங்கரமாக தூண்டும். கொஞ்சம் அதில் வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செஞ்சால் நல்லது. ஸோ மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எட்டாம் இடத்துல போய் அவருடைய பார்வைகளை பாருங்கள். இந்த சனியுடைய பார்வை போய் மீனத்தில் விடும், மீனம் உங்களுக்கு பத்தாவது வீடு, வேலையில் மாற்றம், வேலையில் இடமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கும். ஒரு ஜாப் கெரியரில் வந்து சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பலன் கொடுக்கும். ஆனால் எட்டாம் இடத்துல சனி போகிறதுனால சேலஞ்சிங்காக இருக்கும். அடுத்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கிட்டத்தட்ட சேலஞ்சிங்காக இருக்கும். நான் அது வந்து நெகட்டிவ் சொல்ல மாட்டேன், ஏன்னா உங்களுக்கு சனி ஓன் ஹவுஸில் இருக்கிறதுனால சவால்களை சந்திக்கும் காலம். உங்கள் பலமே இப்போ தான் தெரிய வரும், உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, ரியல் ஸ்ட்ரென்த் என்னதே தெரிய வரும். ஒரு சிலருக்கு பர்த் சார்ட்டில் சனி வந்து செவ்வாயோடையோ ராகு கேதுவோடையோ இருந்தால் கொஞ்சம் ரண சிகிச்சைகள், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ், டாக்டர் கன்சல்டேஷன்லாம் பண்ண வைக்கும். பட் அதெல்லாம் நன்மைக்கு தான், எட்டுன்றது கெட்டதை வெளியே போயிடும். வாதங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி வந்து உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் பார்வையை பதிக்கும் போது, கடகத்தில் பார்வையை பதிக்கும் போது வாக்கு கொடுக்கக்கூடாது, வாதங்கள் செய்யக்கூடாது, ஆர்கியுமெண்ட்டே விட்டுடுங்க. ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் கூட ஒதுங்கி போயிடுறது நல்லது. அமைதியாக இருந்துச்சுன்னா தானாகவே பிரச்சனை சால்வ் ஆகிடும். சனி பார்வை துலாமில் விடும், அஞ்சாம் இடம், பிள்ளைங்களால் நிறைய செலவு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வயசில் உள்ள பசங்களாக இருக்காங்க, நீங்கள் மிதுன ராசி அப்படின்னா கல்யாண செலவு கொடுக்கறது, கடன் வாங்கி செலவு பண்ண வைக்கிறது, படிக்கிறதுக்காக அவங்களுக்கு செலவு பண்ணணும், வெளிநாடு பயணம் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு தொழில் வச்சு கொடுக்கணும், இதுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு காலம் தான் வந்து இந்த சனியுடைய ஒரு பார்வை. ஸோ மிதுனம் ஒரு செமி குட் செமி பேட் மாதிரி தான் அந்த சாட்டர்டே மூவ்மெண்ட் போகுது. பட் இருந்தாலும் சனி அவ்வளோ கெடுத்துட மாட்டார், அவ்வளோ பயப்படுற மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டார். கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வோட ஒரு ரெண்டு முறை யோசிச்சு செஞ்சால் நல்லது. மெயினாக வந்து இந்த எட்டாம் இடங்கிறது சூட்சம் இடம், மறைவஸ்தானம், மர்மஸ்தானம் சொல்கிறதுனால வண்டியில் போகும்போது நம்ம வந்து நம்ம கரெக்டாக பண்ணாலும் கூட, வண்டி ஓட்டினாலும் கூட எதிராளிக்கு எப்படி ஓட்டுறாங்க, கூட போகிறவங்க எப்படி நம்ம வராங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் நிதானமாக சேஃப்டியாக மெயினாக பைக்கில் போகிறவங்களாம் ஹெல்மெட் போட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஷூ போட்டு போங்க, ஏன்னா சனியுடைய இடம் வந்து கால், நிறைய பேருக்கு பாதத்துலேயே அடிபடுது, முட்டியில் அடிப்படும் இல்லை பாதத்தில் அடிப்படும். முடிஞ்ச அளவுக்கு ஷூஸ் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு போங்க, சேஃப்டியாக போங்க. மிதுன ராசிக்காரங்க கம்பல்சரியாக சனிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் பேருக்காவது சாப்பாடு தானம் பண்ணிடுங்க. இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சனியுடைய சங்கடங்கள்லாம் குறைச்சிடும். ஏழைகளுக்கு இல்லாதவங்களுக்கு நிறைய தானம் பண்ணுங்க. மிதுனத்துக்கு அதிபதி வந்து அந்த ஸ்ரீமன் நாராயணன் பெருமாளை வணங்குங்க, வேண்டுங்க. உங்களுக்கு இந்த சனியுடைய ஆதிக்கம் ஒருவேளை ஃபோர்ஸாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு சாத்தப்படுங்க. அதுக்கப்புறம் அந்த மிதுனம் வந்து டியல் சிம்பிள், ரெட்டை குத்தி இருக்கும், கன்ஃபியூஷன் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு ஒருநிலைப்படுத்தி கிளாரிட்டிக்கு வாங்க, எதை செஞ்சாலும் ஒரு தெளிவுபடுத்தி செய்யுங்க. அதாவது எப்படி சொல்கிறோன்னா, ரிஸ்க்குன்னு ஒன்று தெரிஞ்சால் அதை செய்யாதீங்க. மிதுனத்துக்கு ரிஸ்கே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது, க்ளீனாக இருக்குது, நம்ம மூவ் பண்ண முடியும்னா பண்ணுங்கள். உங்கள் லக்னம் ஒருவேளை ஃபேவரான லக்னமில் இருக்குது, நல்ல டைமாக இருக்குன்னா தைரியமாக பண்ணலாம். ஏன்னா எக்ஸிபிஷன் பவர் தான் அந்த ராசி கொடுக்கும், அந்த எக்ஸிபிஷனில் கொஞ்சம் தடைகள் கொடுக்குமே தவிர, லக்னம் யோகமாக இருந்து கிரகத்துடைய நகர்வு நல்லா இருந்தால் தைரியமாக நீங்கள் வந்து சில விஷயங்களை பண்ணிக்கலாம். ஸோ மிதுனம் உங்களுக்கு வந்து வேலையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம், பயணங்களில் வந்து உங்களுக்கு வந்து தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலம். ஆனால் பயணங்களில் உங்களுக்கு நிறைய அனுபவங்களை கொடுக்கும், உங்கள் திறமைகள், உங்களுடைய வலிமைகள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு காலம், பிள்ளைகளுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு காலம். சொத்துக்கள் கூட எட்டாம் இடத்துல போனால் சேர்ப்பாங்க. 4, 8, 12 தான் வந்து சொத்துக்கள் சேர்க்கிறது, அசையும் சொத்து அசையாத சொத்து இதெல்லாம் சேர்க்கும் காலம் வந்து உங்களுக்கு மிதுனத்துக்கு இந்த எட்டாம் இடத்துல. ஸோ 8 அப்படிங்கிறது பயப்படுற இடம் கிடையாது, ஒரு எச்சரிக்கையோடு இருந்தால் மிகப்பெரிய சுபங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம் மிதுன ராசிக்கு. மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடகம் ராசி சனி பெயர்ச்சி பலன்கள். 2020 வருஷம் ஜனவரி 24 இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி கடகமுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்யும்? பேசிக்காகவே கடகம் ராசிக்கு சனி அப்படிங்கிற கிரகம் ஒரு யோகமான வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான கோல் கிடையாது அடிப்படையில். அப்போது இந்த கடகம் அப்படிங்கிற ராசியை பொறுத்தவரையில் இந்த சனியோடைய பெயர்ச்சி ஏதாவது நல்லது செய்யுமா? சசமகா யோகம்னு ஒரு யோகம் இருக்கு, அதாவது குஜாதி ஐவர்களில் பஞ்சமகா புருஷ யோகம்னு ஒரு யோகங்களில்
சனி அப்படிங்கிறவருக்கு ஒரு யோகம் உண்டு, அதுதான் வந்து சச மகா யோகம். ஆட்சி பெற்ற சனி 1-4-7-10 எப்பெல்லாம் வராரோ அதெல்லாம் வந்து சச மகா யோகம். இந்த யோகம் என்ன செய்யும், சனினா உழைப்பாளர்கள், ஒரு டீம், குரூப், ஒரு பெரிய யூனியன், ஒரு பெரிய தொழிற்சாலை, அந்த மாதிரி சச மகா யோகம் யாருக்கு இருக்கோ அவங்க வந்து 100 பேரை வேலை வாங்கக்கூடிய ஒரு நிர்வாகத்தின் தலைமையா இருக்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார் இந்த சனி. இது ஒரு பெரிய யோகம். உங்களுடைய பட்சாடி நீங்க கம்பேர் பண்ணீங்க, பட் கோச்சாரத்தில் அந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும், ஒரு 4 பேரையாவது வேலை வாங்க வைக்கும். இப்போ சனி கடகத்துக்கு 7 இடத்துல ஆட்சி பெறும்பொழுது என்னென்ன பலனை கொடுப்பார், கெரியர் வைஸ் மட்டும்தான் இது கொஞ்சம் ஃபேவரபிளான ஒரு இதுவாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சூரியன், சந்திரன், செவ்வாய் 3 நட்சத்திரங்களை இந்த சனி கடந்து செல்வார். ஸோ கடக ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோ, இல்லை கடக லக்னம் அப்படின்றதையும் வச்சுக்கோ. நீங்கள் வந்து சூரியன் வந்து உங்களுக்கு தனாதிபதி, தனாதிபதி ஸ்டாரில் ஃபர்ஸ்ட்டு சனி என்ட்ரி, அடுத்து சந்திரனுடைய ஸ்டாரில் சனி என்ட்ரி திருவோணத்தில், அவர் உங்கள் ராசிநாதன் அல்லது லக்னாதிபதி. செவ்வாய் வந்து உங்களுடைய தொழில் கிரகம், பிஸ்னஸ் பிளானட், உங்களுடைய பூர்வ ஜென்ம கோல், முன் ஜென்மத்தை செய்த புண்ணியம். இந்த நட்சத்திரத்தில் அவிட்டத்திலையும் அந்த சனி கடந்து செல்வார் பொறுமையாக 1-by-1. அப்போது கடகத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் அரசாங்கம் ஈஸியாக என்ட்ரி கொடுத்துரும். அந்த துறையில் உள்ளவங்களுக்கு இந்த சனியோடைய என்ட்ரி யோகத்தை கொடுத்ததுன்னா பெரிய தலைமைக்கு கொண்டு போகும் முதல்ல கரியரில். அடுத்தது இந்த ஷிப்பிங் ஏஜென்சி பண்ணுறவங்க, கடல் வழி தொழில் செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களாம் கடகத்தில் உண்டு. அவங்களுக்கும் இந்த சனி வந்து ரொம்ப பெரிய ஃபேவர் பண்ணும், கூட்டாளிகள் நல்லபடியாக அமைச்சு கொடுக்கும், கவர்மெண்ட் சைடில் சப்போர்ட் கொடுக்கும், ஃபேவரபிள் பண்ணும். அடுத்தது சனி உங்களுக்கு அந்த திருவோணம், சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் போகும்பொழுது சனியுடைய அடுத்த நகர்வு என்ன பண்ணால், யாரெல்லாம் வந்து டிரான்சிட்டுக்காக ரெடியாக இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு வேலைக்கு போகணும், வேறு ஊரில் வேலை பார்க்கணும், வேறு ஒரு இடத்துல வந்து நான் வந்து ஒரு பிஸ்னஸ் செட்டப் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணுவார். அது ஏன் சனி பண்ணுறதுனா சந்திரனுடைய ஸ்டாரில் போகிறதுனால. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பீடி சேஞ்ச், ஃபாஸ்ட்டாக இருக்கணும், வேகமாக இருக்கணும், அவங்களுக்கு இந்த பலனை கொடுப்பார். விசா ப்ராசஸ்லாம் த்ரூ பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இதெல்லாம் அந்த சனி கொடுக்கக்கூடிய ஒரு யோகம். ஸோ கடகத்தை பொறுத்தவரையில் இந்த சனியுடைய யோகம் மிகப்பெரிய யோகமாக செயல்படும். அடுத்தது இந்த சனி செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது தான் கரியரில் ஒரு பெரிய சேஞ்ச் கொடுக்கும், இல்லை கரியரில் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் பெரிய லெவலில் வந்து மல்டிபிள் சோர்சஸ், பதவியில் உள்ளவங்க இன்னும் உயர்ந்த பதவிகளை கொடுக்கறது, இதெல்லாம் சாட்டர்ன் கொடுக்கறது தான். ஸோ கடகம் சனி யோகராக இல்லைனாலும் கூட இந்த சனியுடைய பார்வை கடகத்திலேயே விழுறதுனால நீங்கள் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் வந்து மூவ்மெண்ட் சேஞ்ச், இதுதான் பாசிட்டிவ். நெகட்டிவ் என்ன, 7 கூடையவனே 7 இடத்துல இருக்கிறதுனால திருமணம் இது வரைக்கும் நடக்கலையே, இந்த வாட்டி நடக்கும். ஆனால் சனி இருக்காரு பாருங்க, முதல்ல ஒரு சின்ன தடை மாதிரி பண்ணி, முதல்ல வேண்டான்றது, அப்புறம் ஓகேன்றது, மறுபடியும் ஓகேன்றது, அப்புறம் வேணான்றது, அந்த மாதிரி ஒரு 2-and-fro மாதிரி மூவ்மெண்ட்டை கொடுத்து அப்புறம் ஓகேன்னு விடுவார். ஏன்னா அந்த சனிக்குண்டான தன்மையை வந்து ஒரு காட்டுறதுக்காக அந்த மாதிரி செய்யும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் திருமணத்துக்கு சனி தடை கிடையாது, ஏன்னா அவர் தான் 7 கூடையவன். ஆனாலும் அந்த 7 இடத்துல இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்படியே ஒரு பிரேக் பண்ணி கொடுக்குறது, இந்த ஸ்பீட் பிரேக்கரில் வண்டி ஏறி மூவ் பண்ணுற மாதிரி. அடுத்தது இதே கடகராசி இந்த சனி 7 இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை பாருங்கள், 9th house 9th இடத்துல, இந்த 9th இடத்துல சனியுடைய பார்வைப்பட்டால் உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப் மூலிமா உங்களுக்கு வந்து கெயின்ஸை கொடுக்கறது, அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சனி பார்வை நேராக உங்கள் ராசி மேலே விழும்பொழுது இந்த மைண்ட், அந்த எமோஷன்ஸ், ப்ளஸ் உங்களோட ஃபிசிக்கல் பாடியில் வந்து என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் வெளியே கொண்டு வந்துருவார். ஸோ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணும், பயணங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேஃப், இது நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்தது சனியுடைய பார்வை துலாமில் விழுது, துலாமில் சனியுடைய பார்வை விழுந்தால் கடகத்துக்கு துலாம் எத்தனாவது விழு, 4. ஒரு வாகனம் வேணும், ரொம்ப நாளாக வந்து ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்கணும் ஆசைப்பட்டோம், நடக்கும். ஒரு வீடு வேணும், வீடு வாங்க வைக்கும், லோன் மூலிமா வீடு வாங்க வைக்கும், ஏன்னா சனி 8th அதிபதி, பேங்க்கில் லோன் மூலிமா, கடன் மூலிமா, இல்லை மற்றவங்ககிட்ட தெரிஞ்சவங்ககிட்ட கடன் வாங்கி உங்களுக்கு வந்து ஒரு லோன் மூலிமா வீடு வாங்க வைக்கிறது, ஷிஃப்ட் பண்ணுறது, ஒரு வீட்டை மாற்றணும், இடத்த மாற்றணும், ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது, நடக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சனி பெரிய யோகராலனாலும் கூட சில விஷயங்களை பண்ணுறதுக்கு பலனை கொடுத்துருவார். குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது சனி வந்து ஹெல்ப் பண்ணுவாருன்னா அவருக்கு அந்த தத்துவமே கிடையாது, அதெல்லாம் குரு தான். அப்போ சனி வரக்கூடிய இந்த அமைப்பு, மகரத்தில் சனி எட்டும் காலம், கடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சேஞ்ச், அதுக்கு தான் வந்து சனி பலன் கொடுப்பார். மற்றபடிக்கு பெரிய மாற்றங்களை சனி கொடுக்கக்கூடிய கோல் கிடையாது. ரொம்ப மோசமானு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லது. கவனம்னா என்னென்னா, இந்த கடகராசிக்காரர்களே கொஞ்சம் எமோஷனல் டைப், அதனால் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸை பண்ணுறது, தப்பாக புரிஞ்சிக்கிறது, எதிர்பார்ப்பு அதிகமாக வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து சப்போஸ் டைமுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியாது பார்ட்னர்ஸால். ஏன் ஃபுல்ஃபில் பண்ணால், அதெல்லாம் சனி இருக்கார் இல்லையா, அந்த டைமுக்கு செய்ய விட மாட்டார், கொஞ்சம் லேட்டாக பண்ணுறது.
ஆறு மணிக்கு ஒன்று உங்களுக்கு கொடுக்கணும்னா எட்டு மணிக்கு கொடுத்தா உங்களுக்கு சப்டைஸ் கோவம் வந்துச்சுன்னா பிரச்சனை. அதுதான் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியும். சனி ஏழில் இருக்கும்போது கடகராசிக்காரங்களாம் என்ன புரிஞ்சிக்கணும்னா, எதிர்பார்ப்பை குறைச்சிக்கணும். நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும், ஆனால் காலதாமதமாக நடக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ கடகம் இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கும் மாற்றங்களை விரும்புவங்களுக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் செய்கிற நினைக்கிறவங்களுக்கு மட்டுமே சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு சனியாக அமையும். வாழ்த்துக்கள். சிம்மம் ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சிம்ம ராசிக்கு இந்த சனியுடைய பெயர்ச்சி. மகரத்தில் செல்லும் சனி சிம்மத்துக்கு என்ன செய்யும், நன்மையா தீமையா? அடிப்படையில் சிம்மம் அப்படிங்கிற ராசியோ இல்லை சிம்மம் அப்படிங்கிற லக்னத்துக்கோ சனி ஒரு யோக கிரகம் கிடையாது. சனி ஒரு பாப கிரகம், தீய பலனை கொடுக்குற கிரகம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. லார்ட் ஆஃப் 6 and Lord of 7, அதாவது 6 கதிபன் 7 கதிபன். எப்படி பார்த்தாலும் அந்த திசையில் சில கஷ்டங்களை கொடுப்பார். ஒன்று நோயை கொடுப்பார், இல்லை கடனை கொடுப்பார், இல்லை பிரச்சனைகளை கொடுப்பார். சரி, இப்போ என்ன பண்ணுறாரு இந்த சனி? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல போகிறார். இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருணம் ரோகம் சத்ரு எதிரிகள், எதிரிகளை வீழ்த்துறது. ஏன்னா 6க்குடையவனே சனி, 6க்கு காரகத்துவாதிபதியும் சனி தான். அதாவது 6ஆம் இடத்தை வந்து சனி பார்த்தாருனா எதிரிகளை இருக்க மாட்டாங்க, எதிரிகளை அழிப்பார்னு அர்த்தம். அந்த இடத்துல சனி போகும்போது உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குது, போட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு காம்படிஷன் இருக்குன்னா அதில் வின்னிங் சான்ஸ் உங்கள் பக்கம் அதிகமாக இருக்குது. அடுத்தது இந்த சனி 6ஆம் இடத்துல போகும்போது கடனை குறைப்பார், நோய்களை கம்மி பண்ணிடுவார், பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைப்பார், சாந்தம் கொடுப்பார், இதெல்லாம் சனி பண்ணுவார். ஆனால் 6ஆம் இடம் இருக்கிறதுனால அது எப்பவுமே உங்களுக்கு வந்து ஒரு வேகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும், விறுவிறுப்பாக இருக்க வைக்கும், படபரப்பாக இருக்க வைக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். 6ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அலர்ட்டாக இருந்தால் தான், இப்போ நீங்கள் ஒரு போட்டியில் ஜெயிக்கணும்னா எதிராளி வீழ்த்துனா ஒரு அலர்ட்னஸ் வேணும் பாருங்கள், அந்த ஒரு அமைப்பை வந்து இந்த சனி தான் கொடுப்பார். ஸோ சாட்டர்னுடைய ஒரு மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 6ஆம் இடத்து சனி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு காலம். சரி, சனியுடைய பார்வை எங்கே இருக்குன்னு பாருங்கள். 6லேருந்து 8 உங்களுக்கு மீன வீடு. அப்போ 8ஆம் இடத்துல சனி பார்த்தாருன்னா என்ன பண்ணுவார்? 8ங்கிறது ஒரு வீண் செலவு, சில மருத்துவ செலவு, சில மருத்துவ சிகிச்சை. அதுவும் 6ல வேறு சனி இருக்கார் இல்லையா, யாருக்கெல்லாம் ஹெல்த்தில் வந்து ரொம்ப நாளாக ட்ரபிள் இருக்கும், வெளியவே தெரியாது, இந்த முறை வெளியே கொண்டு வந்துருவார். இப்போ உடம்புல வந்து கொழுப்பால் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த முறை வந்து அந்த கொழுப்பு இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சில பெயினை கொடுப்பார். அதான் 6ஆம் இடத்துல சனி. இது வரைக்கும் உங்களுக்கு மறைமுகமாக எதிரி இருக்காங்க, இந்த முறை எதிரியை வந்து ஐடென்டிஃபை பண்ண வைப்பார், அந்த எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிக்க வைப்பார், கண்டுபிடிச்சி அதை நீக்கக்கூடிய சக்தியை தான் கொடுப்பார். ஸோ 6 ஹவுஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை, அதுக்கப்புறம் அது ரிமூவல். இதே 8வது வீட்டில் இந்த சனியுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு இது வரைக்கும் சங்கடங்களா பிரச்சனைகளாக என்ன இருந்தோ அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ண நீங்கள் போராடுவீங்க. இது வரைக்கும் இடையூறாக யாரோ இருந்தாங்க அதை சால்வ் பண்ணுறது. இதெல்லாம் வந்து இந்த சனியுடைய பார்வையுடைய விளைவுகள். துலாமில் வந்து சனி பார்வை விழுது, அது வந்து சனியுடைய 10வது பார்வை, சிம்மத்துக்கு 3. இப்போ சகோதரி ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துல உண்டான சனி பார்வை என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்கிற மாதிரி கொடுக்கும், அதெல்லாம் இந்த சனி பண்ணும். அதுக்கப்புறம் இந்த 3ஆம் இடம் வந்து கான்டாக்ட்ஸ், உங்களுடைய எக்ஸ்பான்ஷன், உங்களுடைய விரிவாக்கம். உங்களுக்கு இது வரைக்கும் 4 பேர் தான் தெரியும், இனிமேல் 40 பேர் தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு சனியுடைய பார்வை வந்து பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நேம் அண்ட் ஃபேம், கடினமான உழைப்பால் ஒரு போட்டியில் ஒரு பந்தயத்தில் நீங்கள் ஜெயிச்சுட்டு வரீங்க, இப்போ புகழ் வேணும் இல்லையா, மெடல் கொடுப்பாங்க, அதுதான் அந்த 3ஆம் இடத்துடைய சனியுடைய பார்வை. ஒரு போட்டியில் ஜெயிச்சு உங்களுக்கு வந்து பரிசு கிடைக்கிறது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நிறைய பேர் நீங்கள் எதை முயற்சி பண்ணாலுமே எதிர்த்து பேசிக்கிட்டு உங்களை தடங்கள் பண்ணிட்டு நீ வந்து சரி வர மாட்டே, உனக்கு இது சரி வராது அப்படின்னு சொன்னவங்க கூட கொஞ்சம் விலகி போவாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் சனியுடைய பார்வை. கடகம் பிரயாணங்களுக்கு யாரெல்லாம் திட்டமிடுறீங்களோ, ட்ராவல் பண்ணோம், மூவ் பண்ணோம், பிளேஸ் ஆஃப் சேஞ்ச் வேணும், நான் வந்து பிஆர் வாங்கணும், கிரீன் கார்டு வாங்கணும், இந்த மாதிரி முயற்சி உள்ளவங்களுக்குலாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும். ஏன்னா கடகத்தை வந்து சனி பார்த்தால் பிரயாணங்கள் பயணங்களை வந்து சக்ஸஸ் இருக்குது, டெஃபினட்டாக ஒரு ஹிட் இருக்குது, ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து பெரிய டிரான்சிட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது, பெரிய பலமான கிரகமாக எடுத்துக்க முடியாது, பெரிய யோகமான கிரகமாக எடுத்துக்க முடியாது. பட் 6 ஹவுஸில் போகிறது என்ன, சைல்டு பர்த்தில் இது வரைக்கும் சனி 5வது வீட்டிலேருந்து குழந்தை பிறக்கத்தில் தாமதமும் பிரச்சனையும் கொடுத்துருந்தார், இனி அதை விளக்கிடுவார். கல்யாணத்தில் இது வரைக்கும் வந்து சனியுடைய பார்வை 7 இருக்கும்போது சில தடங்கள் இருந்தது, இனி அது மட்டும் விளக்கிடும். வேலையில் வாழ்க்கையில் சில உயர்வுகளுக்காக எதிர்பார்த்தவங்களுக்கு நிறைய தடங்கல்களும் போராட்டங்களும் ஒரு மாதிரி தடுமாற்றங்கள் இருந்தால் இனி அதுமாரி விளக்கிடும். அதாவது கெட்டது விலகும் காலம், சங்கடங்கள் தொலையும் காலம், கடன்கள் நிவர்த்தி அடைகிற காலம், நோய்கள் சாந்தமடைகிற காலம், மாற்று வழி கிடைக்கும் காலம். இதுதான் வந்து இந்த சனியுடைய 6ஆம் இடத்து பெயர்ச்சி. அப்போ சிம்மத்தை பொறுத்தவரையில் யோகங்கள் கொடுக்குற சனியாக இல்லைனாலும், பலங்களை கொடுக்குற சனியாக இருந்தாலும், செல்வங்களை கொடுக்குற சனியாக இருந்தாலும், தொல்லைகள் கொடுக்குற சனியாக இந்த முறை கிடையாது. தொல்லைகள் கொடுக்கலனாலே வாழ்க்கையில் வந்து நியூட்ரலாக இருந்துக்கலாம்,
ஏன்னா நம்ம வந்து உயர்ந்து மிகப்பெரிய ஒரு வலிமையான மிகப்பெரிய செல்வம் படைத்து வாழ்றோமோ இல்லையோ, நியூட்ரல் ஸ்டேட்ல இருந்தாலே வந்து அது ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். அந்த வகையில் இந்த சனி உங்களுக்கு ஆறு கதிபன் ஆறாம் இடத்தில் இருந்து விபரீத ராஜயோகத்தையும் எதிர்ப்புகளையும் போட்டியில் வெற்றியும் ஆளுமை தன்மையையும் உங்களுடைய பலத்தையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம். சுபம், வாழ்த்துக்கள். கன்னி ராசி பலன் சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி 2020 ஜனவரி மாதம் 24ஆம் தேதி இந்த தனுசுல இருந்து மகரத்துக்கு போகும்பொழுது கன்னி ராசி இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி, கஷ்டங்களையும் சங்கடங்களையும் கொடுத்த ஒரு சனி, நோய்களை கொடுத்த ஒரு சனி, தாய்க்கு மெயினா வந்து உடல் ரீதியா மன ரீதியான உபாதைகளை கொடுத்த ஒரு சனி, வாகன விபத்துகளை ஏற்படுத்த சனி, வாகன தொலைவு, வாகனம் தொலைஞ்சு போச்சு, ஒரு மாதிரி ரிப்பேர்ஸ் கொடுக்குது, நிறைய செலவு, வேலை இழந்துட்டோம். ஏன்னா கன்னியில வந்து நிறைய பேர் ஜாப் லாஸ் பண்ணியிருக்காங்க. நாலுல சனி போனோட சனி பார்வை 10, அவரே 5 கூடையவன், அவரே 6 கூடையவன், ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத பிரச்சனை, மன உளைச்சல், திருப்தி இல்லாத வேலை, உடம்புல வந்து சோர்வு, டல்னஸ், மைண்டே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இல்லை, எஜுகேஷனில் ஃபோக்கஸ் இல்லை, ஃபேமிலி லைஃப்லேயும் ஒரு டிசாட்டிஸ்ஃபேக்ஷன், கான்சன்ட்ரேஷன் கிடையாது, பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத நிலையில் இருந்த இந்த அர்த்தாஷ்டம சனி இந்த முறை இந்த கன்னிக்கு அப்படியே 5ஆம் இடத்துக்கு போகும்போது பாருங்கள், இதுதான் ஃபேவர். 5 குடையவன் 5ஆம் இடத்தில் சென்று அது சனியாக இருந்தால், அது கன்னி லக்னமாக இருந்தால், கன்னி ராசியாக இருந்தால், பூர்வ ஜென்ம விதிகள், பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், பூர்வ ஜென்ம பாவங்கள் என்ன அதெல்லாம் அப்படியே எழுப்பி மேலே கொண்டு வந்துடும். உணர் ஜென்மத்தில் நீங்கள் விதைத்த நல் வினைகள்னு கொஞ்சம் இருக்கும், அந்த நல் வினைகளை அறுவடை செய்யக்கூடிய காலம் தான் அந்த 5ஆம் இடத்து சனி. 5இல் சனி நின்றால் உணர் ஜென்ம புண்ணியங்கள் விளைந்து அறுவடை செய்யும் காலம். நல்லதுக்கு நல்லது, கெட்டதுக்கு கெட்டது, ஆனால் நல்லது தான் அதிகமான பலனை கொடுக்கும். அவரே 6 கூடையவன், அவரே 5 கூடையவன். கன்னியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். வேலையே இல்லாதவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும், மெயின் தான். அடுத்தது வந்து பிரயாணங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு பிரயாணங்கள் கொடுக்கும். யாருக்கெல்லாம் திருமணத்தில் இது வரைக்கும் தடை இருந்ததோ அந்த தடைகளை நீக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இருந்த சங்கடங்கள், சண்டைகள், சச்சரவுகள்லாம் விலக்கி கொடுக்கும். பரம்பரை சொத்துல உள்ள தகராறெல்லாம் இனிமேட்டு காலம் நியாயமான தீர்ப்பை வழங்கும். வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இனி வாங்க வைக்கும். ஏன்னா அவர் தான் அந்த இடத்த விட்டு ஃப்ரீ பண்றாரு இல்லையா, வீடு வாகனம் வாங்க வைக்கும். இடம் மாற்றம் செய்யணும்னு ரொம்ப முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கல, நடக்கும், இனிமேல் நடக்கும். சொத்தை வித்து நாங்க எப்படியாவது பிரச்சனை சால்வ் பண்ணலாம் நினைச்சோம், விற்கவே மாட்டோம், இனிமேட்டு விற்கும். 4ஆம் இடத்துல சனி விலகினோடனே சொத்துக்கள் விற்கக்கூடிய பிராப்தத்தை கொடுக்கும். இவ்வளவு யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அப்போ கன்னியை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும், கன்னி லக்னமா இருந்தாலும் சரி, திருமணம், உங்களுடைய வேலை, உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய இடமாற்றம், உங்களுடைய கல்வி, உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், உங்களுடைய விதைகள், உங்கள் எண்ணங்கள், இதெல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பலன்கள் இந்த கன்னிக்கு இந்த காலத்தில் உண்டு. குருவை வந்து உங்களுக்கு கூடவே டிராவல் பண்ணும்பொழுது பெரிய பிரச்சனைகள் வந்து கிடையாது. ஸோ கன்னி ராசி அர்த்தாஷ்டம சனி விலகும் காலம். சனியுடைய பார்வை மீனம், சனியுடைய பார்வை கடகம், சனியுடைய பார்வை துலாம். துலாமில் சனி பார்த்தாருன்னா இன்கம் நல்லா இருக்கும். அப்போ இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய டிரான்சிட் இன்கம் நல்லா கொடுக்கும், கெயின் ஆஃப் மணி. கெயின் ஆஃப் மணி நல்லா இருக்கும்னா வேலை இருக்கும், தொழில் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். சனியுடைய பார்வை மீனத்தில் பதியும் பொழுது, மீனம்ங்கிறது என்ன, இந்த கன்னிக்கு 7ஆவது வீடு லைஃப் பார்ட்னர்ஸ் மூலியமான கெயின்ஸ், வாழ்க்கை துணை வழியே சில கெயின்ஸ் கிடைக்கிறது, சப்போர்ட் கிடைக்கிறது, ஐடியாஸ் கிடைக்கிறது, தொழில் கூட்டாளிகள் வர்றது, இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரபுளான ஒரு டைம். கடகத்தில் வந்து சனியுடைய பார்வை, மூத்த சகோதரர்களால் உதவி, அவங்கள் மூலிமா நல்ல லிங்க் கிடைக்கிறது, ட்ராவல் பண்ணி அதன் மூலிமா பணம் சம்பாதிக்கிறது, பல ஊர் பிரயாணத்தின் மூலமாக அறிவை வளர்க்கறது, கல்விக்காக மேற்கோள் கொண்டு ஒரு பயணத்தை ஏற்படுத்திக்கிறது, புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஐடியாஸ் வந்து டெவலப் பண்ணிக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது, இதெல்லாம் அந்த சனி கொடுப்பார். ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டம சனி விலகும் காலம் ஒரு சுபமான யோகமான ஒரு காலம். இருந்தாலும் சனி 6 கதிபனாக இருக்கிறதுனால 5ஆம் இடத்துல வரும்பொழுது சம்டைம்ஸ் மைண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி 5லிருந்து 7ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால உங்களுடைய பார்ட்னர்ஸ்னால் லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும், மருத்துவ செலவு பண்ண வைக்கும். ஏன்னா அவர் ரோகாதிபதியாக இருக்கிறதுனால சில கடன்களை வாங்க வைக்கும், ஆனால் அது வந்து உங்களுடைய வளர்ச்சிகளுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து பிஸ்னஸ் பண்ணால் நல்லா இன்கம் இருக்குது, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணும், அதுக்கு கடன் வர வைக்கும். சில பேருக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், வாகனம் வாங்கணும், அதை டெவலப் பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் கடன் கொடுக்கும், சப்போர்ட். இந்த மாதிரி யோகங்களும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த கன்னிக்கு உண்டு. இதுவரையும் இருந்த
ஒரு போராட்டமான காலம் நிறைவடைந்து சுபமான காலம் ஆரம்பிக்கும் நேரம் இந்த சனி பெயர்ச்சி. மனமார்ந்த வாழ்த்துக்கள். துலாம் ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2020. துலாம் தராசு சிம்பிள் கொண்ட இந்த ராசியில சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியை, இந்த துலாம் ராசியை இந்த முறை சனியுடைய இந்த பெயர்ச்சி மகரம்லிருந்து 10வது பார்வையாக சனியுடைய பார்வை துலாம்ல விழும். சரி, இந்த ராசிக்கு என்ன பலம்? துலாம் ராசிக்கு சனிதான் யோகர், 4வது இடம் 5வது இடத்துக்கு அதிபதி சனி. இந்த சனி மகரத்தில் இடம் பெயரும் பொழுது சசமகா யோகத்தை கொடுப்பார். இந்த சனி 4வது இடத்திலிருந்து வீடு வாகன சொத்து சேர்க்கை வசதிகளை கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம். சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது நீதி நியாயங்கள் தர்மங்கள் நிலைக்கும். 2வது, உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து தீர்க்கப்படாத பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும், பிரச்சனைலாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும், வழக்குகள் சாதகமாகும், நினைத்த எண்ண பலிதன்கள் கொடுக்கும். நீங்க ஒரு ஆசைப்பட்டிருக்கீங்க, அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய ஒரு எண்ண பலிதன்கள் கொடுக்கும். இந்த சனியுடைய பார்வை வந்து மீனத்தில் பதியும் போது துலாம்கது 6வது வீடு, சத்துருக்கள் எதிரிகள் பிரச்சனைகள் கடன்கள் தொல்லைகள் எல்லாம் விலகக்கூடிய ஒரு காலம், சுபமான ஒரு காலம். சனி 4வது 5வது அதிபதியா இருக்கிறதுனால, ஆட்சி பெற்ற சனியா இருக்கிறதுனால ஒரு பலம் பொருந்திய ஒரு கால அளவை நிர்ணயிப்பார். இன்னொன்னு, துலாமை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வை நேரா பாத்தீங்கன்னா கடகம்ல. அப்போ வேலை ரீதியா உங்களுடைய கரியர்ல, உங்களுடைய தொழில், உங்க பிசினஸ்ல இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டும் ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம். வெளிநாடு பயணங்களுக்கு பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி அதிக பலன்களை கொடுக்கும். அதுக்கு காரணம் சனியுடைய பார்வை அந்த கடகத்துல இருக்கிறதுனால. நீதித்துறை, நீதி நியாயம் தர்மம் இது மாதிரி துறைகளுக்கு இந்த துலாம் ரொம்ப முக்கியமான இடம். அந்த துலாம்ல சனி பார்வை படுறதுனால அந்த துறைகளில் உள்ள குறிப்பாக வந்து வழக்கறிஞர்கள் அல்லது நீதித்துறையை சார்ந்தவர்களுக்கு இந்த ராசியில் உள்ளவங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறது நமக்கு உரிய தெரிய வருது. அப்போது சனியுடைய இந்த ஆதிக்கம், இந்த பெயர்ச்சி இது வரைக்கும் தொழில் தொடங்காதவங்களுக்கு கூட ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய முயற்சி இருந்தால் வெற்றியை கொடுக்கும். இடம் மாற்றம் நிச்சயமாக சாதகமாக மாறும். ஒரு சொந்த சொத்து வாங்கக்கூடிய யோகத்தை இந்த சனி கொடுப்பார். சூரியனுடைய நட்சத்திரத்தில் முதல்ல இந்த சனியுடைய பிரவேசம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் செக்டர்ஸில், குறிப்பாக வந்து அரசியல் அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுப்பார். அல்லது இடம் மாற்றம் செய்யணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணுறீங்க, கேட்டு கிடைக்கலனா இந்த மாதிரி அது கிடைக்கும். சனியுடைய அடுத்த நகர்வு அந்த திருவோண நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்பொழுது கடல் கடந்து சென்று தொழில் செய்யக்கூடிய யோகம், வெளிநாடு மூலியமான தொடர்புகளால் வரக்கூடிய யோகம், அதன் மூலியமான முன்னேற்றம், அதன் மூலியமான தன வரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பார். இப்போ சனி இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட் பொசிஷனை டெவலப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ துலாம் அப்படிங்கிற ராசிக்கு அடிப்படையில் சனி யோகராக இருந்து கல்வி திட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய மாணவர்களை ரொம்ப ஃபேவராக பண்ணி கொடுப்பார். ஏன்னா 4வது இடங்கிறது உங்களுடைய அடிப்படையான கல்வி தகுதிகளை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம். 4வது இடங்கிறது மாத்ருஸ்தானம், அது தாயுடைய இடம் சொல்றதுனால அவங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் இருந்து இதுவரைக்கும் கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னா இனிமேல் ஒரு மாற்று வழி நிவர்த்தியை கொடுப்பார். இதெல்லாம் வந்து சனி கொடுக்கக்கூடிய யோகங்கள். சந்தோஷங்கள் அதிகமாக அழைச்சி வரக்கூடிய சனியாகவும் இந்த சனி மாறுவார். அப்போது துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ஆட்சி பெறும் காலம் உங்களுக்கு உங்களுடைய கரியர், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய எஜுகேஷன், உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட்ஸ், நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நியூ ஜேர்னி, நியூ பிகினிங் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. திருமணத்துக்கு இந்த சனி ஏதாவது பிரச்சனை கொடுக்குமா? தொல்லைகள் தடங்கல்கள் எதுவும் கொடுக்காத ஒரு இடம் இந்த 4வது இடம். அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் திருமண தடைகள் எதுவும் கிடையாது, குழந்தை பாக்கியத்துக்கும் எந்த தடைகளும் கிடையாது. ஏன்னா சனியே 5வது கதிபனாக இருந்து ஆட்சி பெறும் காலம், அதனால குழந்தை பாக்கியத்துக்கும் அவர் வந்து உதவி செய்யக்கூடிய ஒரு கிரகமாக வருவார். தனம் எப்படி இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொருளாக அதாவது லிக்விட் கேஷாக வச்சுக்க முடியாமல் சொத்துக்கள் வாங்குறதுலே ரொம்ப ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ இன்கம் வந்தாலும், எவ்வளோ க்ரோத் வந்தாலும், எவ்வளோ ஹைக் இருந்தாலும் அதை வந்து கன்வர்ஷனாக தான் உங்களுக்கு வந்து வருமே தவிர லிக்விட் கேஷாக சேர்த்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி கொடுக்காது. அந்த அளவு தான் இந்த துலாம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையான மீனம் பிரச்சனைகளை குறைக்கும், சனியுடைய பார்வையான கடகம் உங்களுக்கு பயணங்களை வெற்றியும், பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமும், வெளிநாடுகள் மூலியமான யோகங்களையும் தன வரவுகளையும் கொடுக்கும். அதே சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது பிரச்சனைகள் ஓய்ந்து மன நிம்மதியை ஏற்படுத்தி உங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய குறிக்கோள்களையும் லட்சியங்களையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலம் இந்த சனியுடைய பெயர்ச்சி 2020. ஸோ துலாம் அப்படிங்கிற ராசியை ஒரு ஓவரால் கன்க்ளூஷன் என்ன பண்ணலான்னா பாசிட்டிவ் சைடில் எடுத்துக்கலாம். ஆனால் 4வது இடங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ அந்த 4வது இடத்துல சனி வரும்போது ஏதாவது இடையூறு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, உடலில் உள்ள நோய்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை வெளியே கொண்டு வரும், அதுக்கு சிகிச்சையை கொடுக்கும். ஏன்னா ஆட்சி பெற்ற சனி உங்களை கைவிடாது, உங்களுக்கு வந்து நிர்கதீஸ் கொடுக்காது, உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது, இருக்கிற கஷ்டங்களுக்கு நிவர்த்திக்குண்டான வழியை காமிக்கும்.
மாற்று வழியை காமிக்கும். சில மருந்துகளால் உங்களுக்கு வந்து நிம்மதியை கொடுக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிடைக்கும். அதிகமான நேரம் அதிகமான பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வரும். இதுதான் அது கொடுக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸஸ். மற்றபடி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைடு தான். வாகனம் வந்து பழசாக இருந்தால் பழுது பார்க்குற செலவை கொடுக்கும், இல்லை புதுசு மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். இதெல்லாம் அந்த சனி கொடுக்கும். நலம், நல்லதே நடக்கும். குட் லக். விருச்சிகம் ராசி சனி பெயர்ச்சி 2020. நீண்ட நாளாக இந்த விருச்சிகத்தில் 7.5 சனி ஆட்டி படைத்து உங்களுக்கு வந்து மன நிம்மதியை குலைத்து, உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை கொடுத்து, வேலையில் பிரச்சனைகளை கொடுத்து, குடும்ப வாழ்க்கை, ஆரோக்கியம், தொழிலில் வந்து நஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தின சனி விலகும் நேரம் 2020 ஜனவரி 24. இனி சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், சகாயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். என்ன காரணம்? விருச்சிகத்துக்கு சனி டோட்டலாக அந்த ராசிக்கு ஒரு வீடு முன், அந்த ராசிக்கு ஒரு வீடு பின், மூன்று இடங்களையும் கடந்து உங்களை விடுவித்து உங்களை விட்டு விலகி செல்லும் ஒரு காலம் இந்த விருச்சிகத்துக்கு 2020. சனியுடைய பெயர்ச்சி சகாயங்களை அதிகரிக்கும். எப்படிலாம் அதிகரிக்கும்? நல்ல நட்பு கிடைக்கும், நல்ல கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பான்ஷன் விரிவாக்கம் அடையும், தொழிலில் வந்து நீங்கள் நினைச்சபடி ஒரு சாதனையை படைக்க வைக்கும். நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்து மாட்டீங்களோ இப்போ அந்த பணத்தை திருப்பி வசூல் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையும். சகோதர சகோதரிகள் இதுவரைக்கும் உதவி செய்யாதவங்க கூட இந்த முறை உதவி செய்ய தேடி வருவாங்க. நட்புறவு நல்லபடியாக அமையும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். அதுக்கு ஆதரவான மக்களுடைய ஆதரவும் கிடைக்கும். இதெல்லாம் விருச்சிக ராசிக்கு அடிப்படையில் உண்டு. மூன்றாம் இடத்துக்கும் நான்காம் இடத்துக்கும் அதிபதியான சனி உங்களுடைய விருச்சிக ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று சொந்த வீட்டில் இருப்பது பயணங்களில் வெற்றி கொடுக்கும். விருச்சிகம் இதுவரைக்கும் தொல்லைகள் கஷ்டங்கள் இருந்து உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு காலம். அதுலேயும் குறிப்பாக 30 வயசுக்குள்ளே உள்ள இளைஞர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டங்களை தீர்த்து கொடுத்து ஒரு வேலையை கொடுக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை கடகம், அந்த கடகம் பாக்கிய வீடு. அப்போ விருச்சிக ராசினா என்ன அர்த்தம்? சந்திரன் அங்கே இருக்காருன்னு அர்த்தம். சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு சந்திரனுடைய வீட்டிலேயே சனியுடைய பார்வை பதிக்கிறதுனால பாக்கியங்களை கொடுப்பார், வரவுகளை கொடுப்பார், உங்களுக்கு இது அந்த தடைகளை விலக்கி கொள்வார் அப்படின்றத அர்த்தம். திருமண வாழ்க்கை இது வரைக்கும் நிறைய சோதனைகளையும் வழக்குகளையும் பிரிவினைகளையும் கசப்புகளையும் அனுபவிச்ச விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த முறை அந்த குடும்ப பாவத்திலிருந்து சனி விலகும் காலம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸை ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்துடும். பஞ்சாயத்து மூலயமா சமாதானம் அடையும், அல்லது பெரியவங்களுடைய பேச்சுவார்த்தைகளால் மனம் வந்து மாற்று வழியை வந்து தேட ஆரம்பிச்சிடும், ஒரு நிம்மதி ஏற்படுத்தும். ஃபேமிலி ரீயூனியன் ஆகிறதுக்கும் நல்ல சான்சஸ் கொடுக்கும். கசப்பான வார்த்தைகளால் வந்து குடும்பம் பிரிஞ்சிருது, இனி இனிப்பான வார்த்தைகளால் கூடி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு ஒரு ஃபேமிலியாக நடக்கக்கூடிய பலன்கள். இது வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய பேர் உடல் உபாதைகளில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. சில பேருக்கு விபத்துகள் நிறைய நடந்திருக்கு, அந்த விபத்துக்கால குறிப்பாக கால் பகுதிகள் அடிபட்டிருக்கு. இதெல்லாம் இந்த சனியுடைய பெயர்ச்சி காலம் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி செய்யும். இனி ஆரோக்கியமும் உங்களுடைய தேக புஷ்டியும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். குறிப்பாக வந்து தன வரவு, இது வரைக்கும் தன வரவு வந்து ஏதோ இந்த என்ன சொல்லுவாங்க, தண்ணி பத்தாமல் சொட்டி சொட்டி ஒரு தண்ணியை வந்து நம்ம குடிக்கிறது மாதிரி, நமக்கு தண்ணி போதுமான அளவுக்கு, நம்ம உடம்புக்கு தேவையான போதுமான அளவுக்கு தண்ணி கிடைக்காது போல இந்த சனியுடைய இந்த விலகல் உங்களுக்கு இது வரைக்கும் எப்படி இருந்திருக்கு, ரெண்டாம் இடத்துல தேவையான தனவரவு கிடையாது, போதுமான அளவுக்கு பணம் இல்லை, மாசம் மாசம் பற்றாக்குறை, அந்த பற்றாக்குறைக்காக அடுத்தவங்கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை, இதெல்லாம் கொடுத்த சனி இனி வந்து அந்த தன வரவுல உள்ள தடங்களை விலக்கி கொடுக்குறாரு. எங்கெல்லாம் பேமெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு மெயினாக எங்கெல்லாம் பேமெண்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அதெல்லாம் வந்து வசூல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார். விருச்சிகத்துலேருந்து சனி விலகும் காலம் தொழில் செய்கிறவங்க, கன்சல்டனாக இருக்கிறவங்க, அல்லது அவங்க வந்து ஒரு யூனிஃபார்ம்டு சர்வீஸில் உள்ளவங்க எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தடைகளாக இருக்கும், நிறைய விஷயங்கள் தோல்வியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் அவமானங்களாக இருக்கும், நஷ்டங்கள் ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் முடிகிற ஒரு காலம் தான் இந்த 2020 சனியுடைய பெயர்ச்சி. அப்போ சனி விருச்சிகத்துக்கு அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்லும் ஒரு காலம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல அழைப்பு கிடையாது, நல்ல ஒரு ஆதரவு கிடையாதுன்னா இந்த முறை ஒரு ஆதரவான ஒரு அழைப்பு கூட உங்களுக்கு தேடி வரும். சனியுடைய பார்வை வந்து மீனத்தில், 5ஆம் இடத்தில் சனி பார்வை பதிந்தால் உங்களுடைய பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள், அதன் வழியில் நீங்கள் விதைத்த விதைகள் அறுவடை செய்யும் ஒரு காலம் இந்த 2020. ஸோ 2020 சனியுடைய இந்த மீன பார்வை, மீன ராசியில் சனியுடைய பார்வை உங்களுக்கு புனர்ஜென்மத்தில் செய்த விதிகளின் அடிப்படையில் இந்த ஜென்மத்தில் நல்ல மனிதர்கள் மூலயமா உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சனியுடைய பார்வை கடகத்தில் பிரயாணங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் பிரச்சனையாக இருந்ததுன்னா அதை சுமூகமாக தீர்த்து நல்ல வரவை கொடுக்கும். இது வரைக்கும் விற்க முடியாத சொத்துக்களை விற்க முடியும், இது வரைக்கும் வராத பணம் தேடி வரும், இதுக்கு மேலே முன்னேற்றம் அடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த முன்னேற்றத்துக்கு வழியை காமிக்கும். இதெல்லாம் அந்த சனி கொடுப்பார். சனியுடைய பார்வை துலாமல் இருக்கிறதுனால பிரயாணங்கள் நிறைய உண்டாகும், கொஞ்சம் அலைச்சல் கூட கொடுக்கும். ஆனால் அனைத்தும் சுபமாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் ஒரு அலைச்சலாக இருக்கும். இதெல்லாம் இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. அதிகப்படியாக ஒரு ராசிகள்லேயே பார்த்தீங்கன்னா விருச்சிகம் தான் கஷ்டங்கள் அதிகமாக அனுபவிக்கிற ஒரு ராசி.
ஏன்னா காலபுருஷனுக்கே அது 8வது ராசியாக இருக்கிறதால அந்த கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க. இந்த சனி இந்த விருச்சிகத்தை ஆட்டி படைத்து பல சிரமங்களை கொடுத்து பல நெருக்கடிகளை கொடுத்து விலகும் நேரம், தயாராக இருங்கள், நன்மைகள் தேடி வரும் காலம், இறை வழிபாடோட முன்னேற்ற பாதையில் போங்க. வாழ்த்துக்கள். தனுசு ராசி சனி பெயர்ச்சி 2020. சங்கடத்தோடு இது வரைக்கும் நான் சொன்னேன், இந்த முறை ஒரு சந்தோஷத்தோடு சொல்கிற செய்தி என்னென்னா, தனுசு ராசிக்கு ஜென்ம சனி ஜென்ம கேது ஒரு 12வது இடத்துல ஆட்டி படைத்த காலம் விலகும் நேரம் 2020 சனி பெயர்ச்சி. சனி தனுசை விட்டு கடக்கும் காலம், இது வரைக்கும் மன நிம்மதியே இல்லாத எல்லா வகையிலையுமே வந்து தடங்களை ஏற்படுத்தி எல்லா வகையிலுமே சோதனைகளை கொடுத்து கடினமான வாழ்க்கையாக அமைத்து கொடுத்த இந்த சனி விலகும் நேரம் மன நிம்மதியும் பெருமூச்சு விடுற அளவுக்கு வந்து ஒரு ப்ரீத் ஃப்ரீ டைமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன பண்ணுவார், விலகின சனி தனுசை விட்டு விலகின சனி முதல்ல மைண்டில் உள்ள கன்ஃபியூஷன்ஸை கிளாரிட்டி ஆக்குவார். இது வரைக்கும் குழப்பமும் தெளிவில்லாத பாதையே தெரியாத இருண்டு இருந்த ஒரு காலம் இனி வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். மகரத்துக்கு சனி போனார்னா முதல்ல உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ், என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் லைஃப்பில் வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒரு வழியை காமிச்சு விடுவார். இது வரைக்கும் இன்கமுக்கு சோர்ஸே இல்லைனா இந்த முறை அந்த இன்கமுக்கு ஒரு பிளானை கொடுப்பார், அந்த இன்கமுக்கு ஏதாவது ஒரு வழியை காமிச்சு விடுவார். இது வரைக்கும் கடன் பிரச்சனையிலேயே மூழ்கியிருக்கீங்க, தோல்வியாக அடைஞ்சிருக்கீங்க, நஷ்டங்களாக ஏற்படுத்தியிருக்கு, அதுலேருந்து ஒரு மாற்று வழிக்கு இந்த சனி உதவி செய்வார். பிறகு இந்த தனுசு ராசியில் நிறைய பேர் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப் எக்கச்சக்க ட்ரபுள்ஸை கொடுத்துருக்கு, நிறைய பேருக்கு வந்து விபத்துகள் ஏற்படுத்தியிருக்கு, வியாதிகள் கொடுத்துருக்கு, ஃபேமிலி செப்பரேட் ஆகிருக்கு, வழக்குகள் சந்திச்சிருக்காங்க, அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய சனியாக இந்த சனி கொஞ்சம் கொஞ்சமாக உதவி செய்வார். 7.5 நாட்டு சனி இன்னும் உங்களுக்கு முடியல, இருந்தாலும் ஜென்மத்தில் கொடுத்த அதிகப்படியான கொடுமைகளிலிருந்து அதை இந்த அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கக்கூடிய ஒரு வலிமை பெறக்கூடிய இடத்துக்கு இந்த சனியுடைய நகர்வு மன நிம்மதியை கொஞ்சம் கொடுக்கும். அடுத்து குருவுடைய நகர்வு ஆல்ரெடி ஸ்டார்டடு, அந்த குருவுடைய நகர்வும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ தனுசு அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பாத சனி என்ன செய்யும், பாத சனி கடைசியாக இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலமாக அமையும். தனுசுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திர சாரங்களில் சனி பயணிக்கும் பொழுது உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தயாராக இருப்பார். சனியுடைய பார்வை துலாமில் விழும்போது அது உங்களுக்கு லாப வீடு, லாபத்தில் சனி பார்வை விழுந்தால் தனுசு ராசிக்கு தனாதிபதியாகவே சனி இருந்து தனஸ்தானத்தை அடையும் காலம், பொருள் வரவு கொஞ்சம் தாமதித்தாலும் நல்லபடியாக கொடுக்கும், தேவைக்கேற்ப பண வரவை ஈர்க்க செய்யும். இதெல்லாம் வந்து இந்த சனி கொடுத்துரும். சனியுடைய பார்வை மீனத்தில், ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அதுலேயும் குறிப்பாக வயசில் மூத்தவங்களாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது 7.5 சனியாக இருக்கிறதுனால எப்போவுமே விழிப்புணர்வோடு இருந்தால் கொஞ்சம் நல்லது. மேஜராக இனிமேட்டு ப்ராப்ளம் கிடையாது, இருந்தாலும் மைனர் லெவலில் கொஞ்சம் கொஞ்சம் எச்சரிக்கை இருந்தால் சேஃப். சனியுடைய பார்வை கடகத்தில் அஷ்டமஸ்தானத்தில், கடல் கடந்து செல்லணும், கடல் கடந்து பயணம் பண்ணணும், வேலை வேணும், படிப்பு வேணும், நல்ல ஒரு நிலைக்கு நான் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சனியுடைய இந்த பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வழியை காமிக்கும். கடக வீட்டை சனி பார்க்கும் காலம், வேலையில் மாற்றம், இடம் மாற்றம், விசா ப்ராசஸ், உங்களுடைய பிஆர், இதுக்கெல்லாம் வந்து இதுவரைக்கும் தடங்களாக ஒன்றுமே நடக்காதது கூட இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு உங்களை தள்ளப்படும். கடன்களை வேகமாக குறைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ எடுக்க வைக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால அந்த தன பார்வை, அவருடைய பார்வை 8வது இடத்துல இருக்கும்போது எவ்வளோ டெப்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்களோ, எவ்வளோ கடன் வச்சுருக்கீங்களோ அந்த கடனை அடைக்கிற முயற்சியை வந்து அதிகப்படுத்த ஆரம்பிச்சிடும். வரக்கூடிய இன்கம்லாம் உங்களுக்கு வந்து இந்த சைடில் பிரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட். அடுத்தது சனி தனுசை விட்டு விலகின காலம் கேதுவையும் விட்டு விலகிடுறார். அப்போ கேதுவோடு இணைந்து தனுசு ராசியில் இருந்த சனி தான் ஹையஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபிளிங். இப்போ அந்த கேதுவை விட்டு விலகிற காலம் சனி தனித்து நின்று ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால ஆக்ஸ்பர் ஆஸ்ட்ராலஜி சார்ட்டில் உங்களுக்கு வந்து அந்த தனுசு ராசிக்கு தனாதிபதியான சனி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி பாதையில் அழைச்சி செல்வார். ஃபேமிலி ட்ரபிள்ஸ் எவ்வளோ நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதுலேருந்து ஒரு மாற்று வழி, நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, சுமூகமான மனநிலை, ஒரு இனிமையான கால அளவை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்துவார். முழுசாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காம்ப்ரமைசஸை கொடுக்கக்கூடிய ஒரு டைம் இருக்குது. சனி 2வது இடத்துல இருக்கிறதால யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம், யாருக்கும் நீங்கள் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். சனி 2வது இடத்துல இருக்கிறதால பணம் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கனாலும் ரொம்ப நல்லது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படணும், ரொம்ப காலமாக காத்திருப்பீங்க, வேலை சில பேருக்கு இல்லாமே கஷ்டப்படுறவங்களும் உண்டு, அவங்களுக்கு இந்த சனி 2வது இடத்துல போகும்போது ஒரு காம்ப்ரமைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் லைஃப்க்கு வந்து ஒரு சான்சஸும் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி குருவுடைய சப்போர்ட் கூட வரும்பொழுது இன்னும் மேன்மையான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு இதுவரைக்கும் இருளில் மூழ்கியிருந்த உங்களுடைய வாழ்க்கை வந்து இப்போதான் பாதை தெரிய கொஞ்சம் கொஞ்சமாக காலம் ஆரம்பிச்சிருக்கு. அந்த பாதையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு தெளிவாக பொறுமையாக நிதானமாக யோசித்து உங்களுடைய செயல்பாடுகள் இருந்தால் இந்த சனியுடைய பெயர்ச்சியை நீங்கள் நல்லபடியாக சுபமாக பயன்படுத்தி கொள்ளலாம். இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட். ஏன்னா பேசிக்காக இன்கம் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய சனியாக வந்துடுறாரு.
பிரச்சனைகளை கொஞ்சமாக நிவர்த்தி பண்ணக்கூடிய சனியாகவும் வந்துடுறார். இடையூறுகள்லேருந்து உங்களை விடுவிக்கிற சனியாகவும் வந்துடுறார். இருந்தாலும் அது பாத சனியாக இருக்கிறதுனால ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா சேஃப். அப்போ சனி தனுசு ராசிக்கு ஒரு மாற்று வழியை கொடுக்கக்கூடிய சனியின் பேச்சாக முதல் துவக்கமாக இந்த தனுசை விட்டு விலகும் காலம், கஷ்டங்கள் விலகும், சங்கடங்கள் நீங்கும் ஒரு நல்ல காலம். வாழ்த்துக்கள். மகர ராசி சனி பெயர்ச்சி பலன்கள் 2020. மகரம் தன்னுடைய ராசியான மகரத்திலேயே சனி இடம் பெயரும் பொழுது அடியெடுத்து வைக்கும் காலம், ஆட்சி பெற்ற சனியாக இருக்கக்கூடிய காலம். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 30 cross பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு டைம். மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. எப்பவுமே ஒரு கிரகம் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டில் வரும்பொழுது தான் தன்னுடைய நிலையை உணர வைக்கும், தன்னுடைய சக்தியை உணர வைக்கும், தன்னுடைய பலத்தை உணர வைக்கும், தன்னுடைய பலத்தால் முன்னேற்றங்களை அதிகரித்து கொடுக்கும், தன்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக அது காண்பிக்கும். இதெல்லாம் அந்த மகரமுக்கு உண்டு. அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும், அந்த ராசியுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும், இந்த சனியுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு நேரம். மகரம் சனியுடைய பார்வை 3rd, சனியுடைய பார்வை 7, சனி பார்வை 10. மீனம், கடகம், துலாம் இந்த ராசிகளில் இந்த சனியுடைய பார்வை பதியும் போது இந்த சனி என்ன பண்ணுவார், என்ன நன்மையை கொடுப்பார். மகரமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து கரியர் சேஞ்ச், கால புருஷனுக்கே தொழில், வேலை, உழைப்பு, முன்னேற்றம், இந்த வீடே வந்து மகரம் தான். அந்த மகரம்ல சனி வரும்பொழுது யாரெல்லாம் அந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ, இல்லை மகர லக்னத்தில் இருக்கீங்களோ, உங்களுக்கு புதுசாக ஒரு வேலையோ, இல்லை வேலையில் மாற்றமோ, இல்லை தொழில் துவங்கக்கூடிய ஒரு எண்ணமோ கண்டிப்பாக உண்டு செய்யும். அதன் வகையில் ஒரு சமூக தொண்டாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், ஆனால் அந்த மகரமில் பிறந்தவங்களுக்கு ஒரு நியூ ஜேர்னி இன் லைஃப்பை வந்து பிகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும், ஒரு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் வந்து இந்த மகரமுக்கு வந்து முழுக்க முழுக்க செய்யக்கூடிய நல்ல கால நேரம். சனியுடைய பார்வை 3rd பதியதுனால நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான நன்மைகள், அவங்களுக்கு தேவையான முன்னேற்றங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைமாக இது தானாகவே மாறும். அதுக்கப்புறம் இந்த 3rd மாதத்தில் சனியுடைய பார்வை உங்களுடைய ஃபேவர்ஸ், உங்களுடைய நேம், ஃபேம், உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வளர்ச்சிக்கு படிப்படியான ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்துரும். சனியுடைய பார்வை மகரம்லேருந்து நேராக கடகமில் விழும்பொழுது உங்களுக்கு 7th பார்வையாக சனி பதியும் பொழுது கடல் கடந்து செல்லும் எண்ணங்கள் உடையவங்களுக்கு, வேறு நாடுகளில் வேலை செய்யணுன்ற ஐடியா உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு டைம். அதுலேயும் குறிப்பாக மகரம் ரொம்ப காலமாக நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வாட்டி அட்டம் பண்ண ஒன்றும் கிடைக்கல, கிளிக் ஆகலை அப்படி நினச்ச எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஆதரவான நேரம் வந்து நெருங்கக்கூடிய காலம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த சனி பிரவேசிக்கும் பொழுது அரசாங்க சம்மந்தப்பட்ட ஆதரவும் அதுக்கான ஒப்புதலும் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடினமான உழைப்பை கொடுக்கும், தூங்க முடியாத பொறுப்புகளை கொடுக்கும். ஏன்னா மகரத்தில் ஜென்ம சனி இல்லையா, அதனால் உழைப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும், குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து குறையும். வேலை, வாழ்க்கை, முன்னேற்றம் இதுவே உங்களுடைய லட்சியமாகவும் கொண்டு போகும். பேசிக்காகவே மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய தன்மையை வந்து அவங்க அதிகரிச்சுக்குவாங்க. காரணம் என்னன்னா அது சனியுடைய வீடாக இருக்கிறதுனால எப்பவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயே வந்து அந்த ஒர்க்கஹாலிக்ஸ் சொல்லக்கூடிய டைப்பில் இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ ஒரு கமிட்டட் லைஃப்பை வந்து பிளான் பண்ணுறவங்க தான் அந்த மகரம். அந்த வகையில் இந்த சனியுடைய பெயர்ச்சி முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு, ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 30 இருக்காங்க, முதல் சுற்றில் இருக்காங்க, ஜென்ம சனி என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு கன்ஃபியூஷன்ஸும் கொஞ்சம் கொடுக்கும், சில தடுமாற்றங்களை கொடுக்கும், சில அதிருப்திகளை கொடுக்கும், சில வேலை செய்கிற இடத்துல சில இடையூறுகளை கொடுக்கும், ஒரு மன நிம்மதியற்ற சூழலில் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படும். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிக்காது, அனுபவங்களால் உங்களை வந்து பக்குவப்படுத்த வைக்கும். அதனால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மகர ராசிக்கே அதிபதி சனியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பக்குவம் அடையக்கூடிய சூழ்நிலைக்காக சில பயணங்களில் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோட விழிப்புணர்வோடு இருக்கவங்களுக்கு எந்த விதமான பாதகமான பலன் நடக்கிறது இல்லை, சாதகமான பலன் தான் நடக்குது. உழைப்பால் உயர்ந்தவர்கள் யாருன்னா அந்த மகரம் தான். சனியுடைய ராசி தான் வந்து உழைச்சி மேலே வாழ்க்கையில் வந்து வர வைக்கும். அதான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் நிலைக்குதோ இல்லையோ ஆனால் உழைப்பு கண்டிப்பாக நிறைக்கும். அந்த வாசகத்துக்கு ஒரு உதாரண புருஷர்கள் யாருன்னா அந்த மகர ராசி. ஸோ மகரம் இந்த முறை இந்த சனியுடைய பேச்சு, இந்த சனியுடைய பார்வைகள் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த, முன்னேற்றங்கள் நிறைந்த, புதிய வாழ்க்கையுடைய ஒப்பந்தங்கள் நிறைந்த ஒரு ஏற்றமிகு வாழ்க்கையாக கொடுக்கும். இது வேறு ஏதாவது ரூட்டில் வந்து இடையூறாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வை 7 இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கல்யாணமாக வேலையா அப்படின்னு ஒரு சாய்ஸ் வந்ததுன்னா வேலை அப்படிங்கிறதா நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஃபஸ்ட் என்னுடைய கரியர், ஃபஸ்ட் என்னுடைய அச்சீவ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் என்னோடய மேரேஜ். ஏன்னா சனி பார்வை 7 விழும்போது அதில் கொஞ்சம் ஒரு போஸ்ட்பான் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தசாபுதிகள் அமைப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த சனி 10th பார்வையாக அந்த துலாமில் பதிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசைகளோட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்,
இல்லைனா ஒரு ஒரு என்டர்பிரனராக மாறணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். அது வந்து மேலும் மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே சனியுடைய பார்வை மீனத்தில் விழும்பொழுது அந்த மீனம் மூன்றாவது வீடு, அந்த மூன்றாவது வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலயமா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து சோர்சஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சனி உங்களுக்கு மகரம்க்கு ஒரு எக்ஸலண்டான பலனை கொடுப்பார். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம் பயணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு டைம், வேலையில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாலும் அந்த அனுபவத்தை வந்து கெயினாக எடுத்துங்க, பாசிட்டிவாக எடுத்துங்க. கும்பம் ராசி சனி பெயர்ச்சி 2020. இந்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனியுடைய பெயர்ச்சி கும்பம்க்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும். முதல் சுற்று ஃபஸ்ட் டைமாக கும்பராசிக்கு 30 இயர்ஸ் உள்ளவங்களுக்கு இந்த 7 நாட்டு சனியுடைய துவக்கம். பட் சனியுடைய ராசியாக இருக்கிறதுனால அதிக பாதிப்போ இல்லை அதிக கஷ்டங்களையோ சனி எப்போவுமே கொடுக்க மாட்டார். ஆனால் விரயஸ்தானமான 12ஆம் இடத்துல கும்பத்துக்கு வரும் காலம் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ விரயங்கள் அப்படின்னா என்ன? காலம் விரயம், உங்களுடைய உழைப்பு விரயம், உங்களுடைய உறவு, உங்களுடைய பணம், இதெல்லாம் வந்து விரயம் பண்ணுறதுக்கு அந்த சனி உள்ள வராது. எதுலாம் நீங்கள் வந்து சுபமான விரயமாக கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அதெல்லாம் பாசிட்டிவ் சைட்லையும், எதெல்லாம் வந்து நெகட்டிவான ஒரு சைடில் இருக்கோ அதெல்லாம் நெகட்டிவ் சைட்லையும் அந்த சனி கொண்டு போகும். அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை அந்த சனி வந்து ரொம்ப நல்ல பலனே கொடுத்துட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 11th ஹவுஸில் லாப சனி, ஸோ ப்ராஃபிட்டில் உள்ள சனி என்ன பண்ணுவார், ப்ராஃபிட் கெயினாக கொடுத்துருப்பார். இப்போ உங்களுக்கு விரயத்தை வர சனி விரயங்களாக கொடுப்பார். ஒரு காலத்தில் நிறைய சம்பாதிக்கிறீங்க, ஒரு காலத்தில் செலவு பண்ணுறீங்க. இது செலவு பண்ணக்கூடிய காலம். இந்த செலவு பண்ணக்கூடிய காலத்தை நீங்கள் வந்து பிரயோஜனமாக பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, லேண்ட் வாங்கிக்கிறது, உங்களுக்கு சொத்து சேர்த்துக்கிறது, வாகனம் வாங்கிக்கிறது, ஆபரணங்கள் சேர்த்துக்கிறது, இது மாதிரி செயற்கைகளுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா கன்வர்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து வேறு மாதிரி அந்த செலவெல்லாம் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் அது செலவை கொண்டு போயிடும். இன்னொன்று, சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாலே சூரியன் சந்திரன் செவ்வாயெல்லாம் வந்து அவ்வளோ யோகமான கிரகங்களை நம்ம எடுத்துக்க முடியாது. அந்த நட்சத்திர சாரங்களையே சனி டிராவல் பண்ணுறார். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனில், அப்போ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியுடைய என்ட்ரி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மெயினாக ஹெல்த்து, சடன் விரயங்கள் ஆகக்கூடிய, பண விரயங்கள் ஆகக்கூடியது, ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் சேஃப். அதுவும் குறிப்பாக முதல் சுற்று சுய ஜாதகத்தில் சனி ரொம்ப வீக்காக இருந்தால் இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதர்வைஸ் இந்த சாட்டர்ன் வந்து மிகப்பெரிய சோதனைகளே கொடுக்காது. அப்போ 7 ஹவுஸ் சனியாக இருந்தாலும் கூட சனி அவருடைய சொந்த ராசியான 12ஆம் இடத்தில் வரதால் விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்குறார். விபரீத ராஜயோகம்னா என்ன? அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து கெடுதலாக நடந்துருமோ இல்லை வீண் பண்ணிவிடுமோ, நம்ம இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுமோ நினச்சிங்கன்னா அதுவே ஒரு ராஜயோகமாகவும் கன்வெர்ட் பண்ணும். அந்த யோகத்தையும் வந்து சனி கொடுப்பார். அப்போ சனி தசை நடக்கிறவங்களுக்கு இது இன்னும் ஒரு பூரண பலனை வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், ரொம்ப கேர் எடுக்கணும், டபுள் செக் பண்ணிக்கணும், இல்லைனா ஒரு ட்ரையல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆகிடும் எந்த வகையிலே இருந்தாலும் சரி. அதுக்கு அடுத்து கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் பண்ணும்போது ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா சேஃப். ரொம்ப திருப்திகரமாக இந்த 2.5 வருஷம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சில விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக இருக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் பாதகமாக இருக்கும், சிலது ஒரு அப் அண்ட் டவுனில் போயிட்டுருக்கும், பாசிட்டிவாகவும் தெரியும் நெகட்டிவாகவும் தெரியும். அதனால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் இந்த கும்பத்தை பொறுத்த வரைக்கும் 12ல் சனி இருக்கிறதுனால இந்த முறை நீங்கள் பயணங்கள் பண்ணும்பொழுது ஒரு விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா நல்லது. ஏன்னா கொஞ்சம் செலவுகள் கொடுக்கும், அது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது குறைகள் உள்ளே இருக்குது அப்படின்னா அது வெளியில் கொண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு சனியுடைய பெயர்ச்சியாக நடக்கும். அதுக்கப்புறம் கும்பம் மற்றவங்களுக்காக செலவு பண்ண வேண்டி வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, இல்லை அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, தேவை இருக்குது, அவங்களுடைய கடன் தீர்க்கணும், அவங்க பிரச்சனை தீர்க்கணும், அதுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலையை உண்டு பண்ணும். இதெல்லாம் அந்த விரய சனி வந்து ஏற்படுத்தக்கூடிய பலன்கள். அதே மாதிரி உங்களுடைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து படிப்பு இருக்குது, மேல் படிப்பு படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், அந்த செலவுலையும் அந்த சனி உண்டு பண்ணும். ஸோ விரயங்களாக கொடுக்கக்கூடிய ஒரு கால அளவில் அந்த சனி இருக்கிறதுனால அதை பாசிட்டிவ் சைடில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டே போயிட்டீங்கன்னா நல்ல விதமான விரயங்களாக கொடுக்கும். அதுக்கப்புறம் நிறைய தான தர்மங்கள் இந்த சனியில் பண்ண வேண்டிய அவசியம். ஏன்னா 12ஆம் இடம் விரயங்கிற போது கொஞ்சமாவது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை இது குறைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் கும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, என்னெல்லாம் வந்து கொஞ்சம் தடங்களாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா 12ல் சனி இருக்கிறதா தடங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோதான் நீங்கள் வரன் பார்த்தாலும் கூட டக்குன்னு வந்து அந்த வரனை சேர்த்து வைக்காமல் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி உண்டு பண்ணும். ஒரு காரியம் நடக்கணும், அதுக்காக நிறைய முயற்சி எடுக்கிறீங்க, அது பலிக்கணும், அது வந்து எக்ஸ்ட்ராடனரியாக முடியணும், அது எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அதில் பார்த்தீங்கன்னா தடப்பட்டு இழுபறியாக இருந்து அதுக்கப்புறம்தான் அது போய் முடியும், ஈஸியாக முடியாமல் போராடும். இது வந்து அந்த 12ஆம் இடத்தில் சனி பண்ணக்கூடிய வேலை. அதுக்கப்புறம் உறவுகளில் சில கசப்பான அனுபவங்கள், சில ஒரு ஒரு பிரிவுகள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கும் தயாராக இருக்கும். அதனால் டோன்ட் லூஸ் வேர்ட்ஸ், வீணான வாக்குவாதங்கள், ஆர்குமெண்ட்ஸ்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேஃப். தேவையில்லை அற்ற குழப்பங்களை நீங்கள் வந்து சமாதானப்படுத்திக்கலாம். இதெல்லாம் சனி செய்யக்கூடிய பலன்கள். ஸோ சனி உங்களுக்கு வந்து இந்த 12ஆம் இடத்தில் வரும்பொழுது
விழிப்புணர்வு இருக்கவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பெருசாக கொடுக்கறது இல்லை. இதில் செகண்ட் ரவுண்டாக இருக்காங்க பாருங்க யாரெல்லாம், இரண்டாம் சுற்று சனி பெயர்ச்சின்றது பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம், வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சனி. அப்போ 12ஆம் இடம்னா என்ன, அந்த விரயத்தில் அவங்க வந்து சொத்துக்களாக சேர்த்துக்கக்கூடிய ஒரு விரய சனி. அதே ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருந்தால் சில காலங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்து வீன் பண்ணி அலைச்சலை கொடுத்து அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து கூடுதலாக இருக்கணும். எதை நினைச்சும் பெருசாக கவலைப்படாமல் வருத்தப்படாமல் உங்களுடைய ஃபோக்கஸை மட்டும் நீங்கள் கவனமாக வச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட ரீச் வந்து பெரிய லெவலில் இருக்கும். மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முறை ரெண்டு முறை சிந்திச்சு யோசிச்சு நிதானிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. ஓவராலாக கும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விரயச்சனி ஏழரைச்சனி ஆரம்பம் ஒரு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம், ஒரு பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலம், ஒரு நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு காலம், ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். அப்படிதான் அதை எடுத்துக்கலாமே தவிர இது ரொம்ப ஆகா ஓகோன்னு கொடுத்துருன்னா நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு சுயஜாத சனி எக்ஸ்ட்ரானரி யோகமாக இருந்துட்டார்னா இந்த 12ஆம் இடத்துல வந்த சனி கூட ஒன்றும் பெருசாக பாதிக்காது. தசா புத்திகளும் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, உங்கள் பிறவி ஜாதகத்துடைய யோகம் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா, இந்த விரய சனி சுபமான விரயங்களுக்கும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கும் உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்துக்கும் ஒரு சப்போர்ட்டிங் ஒரு சனியாக தான் இது வந்து நிற்குமே தவிர நெகட்டிவான சைட் கிடையாது. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீனம் ராசி சனி பெயர்ச்சி 2020 வருஷம் ஜனவரி மாதத்தில் சனியுடைய பெயர்ச்சி மீனமை பொறுத்த வரைக்கும் என்ன பலனை ஏற்படுத்தும்? இது வரைக்கும் 10ஆம் இடத்துல தசம கேந்திர ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டில் இந்த சனி இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய தொல்லைகளை கொஞ்சம் கொடுத்துருக்காரு, சில சங்கடங்களை கொடுத்துருக்காரு, வாழ்க்கையில் சில நிம்மதியற்ற ஒரு இடையூறுகளை கொடுக்கக்கூடிய இடம் வந்து இந்த 10வது வீடு. இப்போ அதே சனி 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற பலமான சனியாக வர்றார், மகர ராசிக்கு அதிபதி சனி, அந்த இடத்துல சனி வரும் காலம் மீனத்துக்கு ப்ராஃபிட் அண்ட் கெயின். ஏன்னா கூடவே அடுத்த வருஷம் அதாவது சனி பெயர்ச்சி அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு அதிசார குரு பெயர்ச்சியாக கொஞ்சம் முன்னாடி குரு வந்துருவார், பிறகு மறுபடியும் குரு பெயர்ச்சி உங்களுக்கு வந்து சனியோட இணையிற ஒரு கால அளவை நிர்ணயிக்கும். கிட்டத்தட்ட 2 கோள்களும் லாபஸ்தானத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து பயங்கர ஃபேவராக இருக்கும். ஸோ 2020 பிறகு மீனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கெயின் அண்ட் ப்ராஃபிட் தான், இந்த பலன் தான் உங்களுக்கு முழுக்க முழுக்க நடக்க போகுது. மீனம்ல யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்கள் ராசியாக இருக்கலாம் லக்னமாக இருக்கலாம், அது மீனமாக இருந்தால் உங்களுக்கு கெயின் அண்ட் ப்ராஃபிட் வந்து அதிகமாக கொடுக்கும். ஸோ சனியால் பொருள் வரவை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். வேலை செய்கிறவங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும், தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபங்கள் கிடைக்கும், கன்சல்டன்டாக இருக்கவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் டெவலப் ஆகி கொடுக்கும், ஃபாரின் போகிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும். இவங்களுக்கு இந்த முறை முயற்சியே செய்யாமல் இன்விடேஷன் மூலமா நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கும், பாராட்டுகள் குவியும், ரிவார்ட்ஸ் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய ஆதரவு வந்து உங்கள் பக்கம் ஃபோக்கஸ் ஆகும், உங்களை வந்து இப்போ எல்லாரும் முன்னிறுத்தி செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கும். இதெல்லாம் மீனத்துக்கு சனியால் ஏற்படக்கூடிய சில பலன்கள். அடுத்தது மீனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிலேயே விழுறதுனால கொஞ்சம் ஒரு குழப்பமாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியும், ஏதாவது நெகட்டிவாக நடந்துருமா இல்லை ஏதாவது டிலே ஆகுமா ஏதாவது ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படி தோணினாலும் கூட சனி 11th ஹவுஸில் இருக்கும்பொழுது டெஃபினட்டாக எல்லாமே ஃபேவராக முடிச்சு கொடுத்துருவார். சனியுடைய பார்வை 5ல் விழுது கடகத்தில். இப்போ கடகத்தில் சனியுடைய பார்வை விழும்போது மீனத்துக்கு என்ன பண்ணோம், மனசில் உள்ள ஆசைகளில் வந்து சில தடுமாற்றங்களை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் கூட ஆனால் சனி எப்போ 11 அடைகிறாரோ அப்போல்லாம் என்ன நீங்கள் பிளான் பண்ணிங்களோ என்ன நீங்கள் நினச்சிங்களோ என்ன நடக்கணுன்ற முடிவோடு இருந்தீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு இதுவரைக்கும் அந்த தடைகளை வந்து விலக்கி இனி பாதையை வந்து கிளியர் பண்ணி கொண்டு போயிடுவார். இது மீனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஃபேவரான ஒரு பாயிண்ட். வீட்டில் சாதாரணமாக வெறும் வீட்டை மட்டும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட இந்த முறை இந்த லாப சனி என்ன பண்ணும், யார் மூலியமாவது கெயின் கொடுக்கும், பரம்பரை சொத்துலேருந்து பங்கு வந்தால் அந்த பங்குடைய ஷேர்ஸ் கிடைக்கும், இல்லை யாராவது அன்பளிப்பாக கிஃப்டாக கூட ஏதாவது கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு லாபகரமான ஒரு சனி பெயர்ச்சி அந்த சனி பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். மீனவை பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய பர துலாமில் விழுது, அது மீனத்துக்கு 8வது வீடு நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 8வது வீடு. அப்போ 8ஆம் இடத்துல வந்து இந்த சனியுடைய பார்வை விழுதுன்னா இது வரைக்கும் சங்கடங்கள் பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வீண் பழிகள் வீண் குழப்பங்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா இதோடைய பார்வை பதியும் பொழுது அதில் ஈடுபடவும் வைக்கும், அதில் கொஞ்சம் அலைச்சலையும் கொடுக்கும், இருந்தாலும் நிவர்த்தியும் கொடுத்துரும். அந்த அளவுக்கு இந்த சனியுடைய ஒரு சாதகமான பலனை ஏற்படுத்தக்கூடிய கால அளவு இது. பொதுவாகவே சனின்ற ஒரு அசுபக்கோள் 11ஆம் இடத்தை எப்பெல்லாம் வருதோ அப்போல்லாம் அந்த வருஷங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் நிறைய கொடுக்கும். அதே 11ஆம் இடம் பாதகஸ்தானம் சொல்லப்படுது. எப்பெல்லாம் வந்து ரொம்ப பேராசிகளோ இல்லை ரொம்ப கோபங்கள்லையோ இல்லை ரொம்ப ஒரு உச்சமான விரக்தி நிலை இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சில பாதக பலனை கொடுக்குதே தவிர அடிப்படையாக உழைக்கும் வர்க்கத்துக்கு ஒரு கரியர் அண்ட் பிஸ்னஸில் ஃபோக்கஸ் உள்ளவங்களுக்கு இதே சனியுடைய பெயர்ச்சி ஒரு ஃபேவரான சைடில் டெவலப்மெண்ட்டாக தான் கொடுக்குமே தவிர நெகட்டிவ் சைடில் அது கொடுக்காது. அந்த அளவில் மீனத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் சைடான ஒரு பலன் தான் இந்த சனி பெயர்ச்சி. சனி பெயர்ச்சி எஜுகேஷன் யாரெல்லாம் வந்து ட்ரை பண்ணீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக ஓவர்சீஸில் போய் படிக்கிறதுக்கு இல்லைனா நல்ல காலேஜில் சீட் கிடைக்கிறதுக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்குலாம் நல்ல எனர்ஜியை கொடுக்கும், நல்ல மைண்ட் செட்டை கொடுக்கும், ஃபோக்கஸை கொடுக்கும். மேரேஜில் இது வரைக்கும் தடை பண்ணிகிட்டே இந்த சனி 10ஆம் இடத்துல சனி இருக்கும்போது என்னென்னா காரிய தடைன்னு சொல்லுவோம்,
என்னதான் குரு நல்லா இருந்தால் கூட காரிய தடையை கொஞ்சம் சனி உண்டு பண்ணிகிட்டே இருப்பார். அந்த காரிய தடையை விளக்குற காலம் வந்து இந்த 11th சனி. இன்னொன்று 11th ஹவுஸில் சனி வந்தாலே இந்த அடிஷ்னல் மெம்பர்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பெருசாகிறது, குடும்பம் வந்து விரிவாகிறது, நல்ல சுப காரியங்கள் நடக்கிறதுலாம் அந்த சனி உதவி செய்யும். இதெல்லாம் வந்து ஒரு ஃபேவரான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். மூத்த சகோதரர்கள் மூலிமா ஆதாயம் கிடைக்கிறதுலாம் அந்த சனிக்கு உண்டு. ஏன்னா எப்பெல்லாம் 11th இடத்துல சனி வருதோ அப்போல்லாம் வந்து எல்டர்ஸ் மூத்தவங்களுடைய ஆதரவு அவங்க இந்த சகோதரர்கள் மூலியமான கெயின்ஸ் பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுலாம் சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்குது சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும். அப்போ ஓவராலாகவே மீனத்துக்கு வந்து இந்த சனியுடைய அமைப்பு, இந்த சனியுடைய நகர்வு நட்சத்திர ரீதியாக நீங்கள் பார்த்தாலும் கூட இது வந்து சாதகமான பலன் தான் ஏற்படுத்துது. இப்போ கிட்டத்தட்ட பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு கடன்களை முடிச்சு கொஞ்சம் லாபகரமாக கொஞ்சமாவது வரைக்கும் பணமே நான் சேர்த்தது கிடையாது, வாழ்க்கையில் ஒரு 10 ரூபா கூட நான் சேர்த்து வச்சது கிடையாது நினச்சவங்க கூட இந்த முறை கொஞ்சமாவது சேவ் பண்ணுறதுக்கு அந்த சேவ் பண்ணுற ஐடியாவை இந்த சனி கொடுப்பார். அது மீனத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். வீடு வாங்கணும் ஆசைப்பட்டவங்களுக்கு ஈஸியாக வீடு வாங்கக்கூடிய பலனை கொடுக்கும். ஒரு வாகன வசதி வேணும் நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாகன வசதிகளை கொடுக்கும். ஒரு முன்னேற்றம் வேணும் நினைக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்கும். கிட்டத்தட்ட அனைத்து பலன்களே தனக்கு சாதகமான லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த சனியுடைய பெயர்ச்சி. மனமார்ந்த வாழ்த்துக்கள்.